கோயில போய் ஏசிட்டு என்ன சொல்லியிருக்கான் பார்த்தீடா, அவங்கள விலை நம்மத்தான் விலை வச்சு அதான் பாண்டியன் புரிஞ்சுக்கணும் நீங்க கேட்டீங்களா. ஆனா ஒண்ணு இவனுக்கு தெரியாது, கோயில உள்ள வந்து ராகுல் காந்திக்கு அர்ச்சனை பண்ணி கொடுத்தான்ல அந்த பட்டரு, அவன் அதிமுக. எனக்கு அந்த நாய எனக்கு தெரியும், ஏன்னா அப்ப என் கூட படிச்சான் வச்சுக்கணுங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், எதுக்கு பாளை ரஃபீக்க நயினார் இவ்வளவு பாதிச்சிருக்கான்? ஒரே பாயிண்ட் அடிச்சிடணும், அதிமுகல நல்ல தொண்டை இருந்தா நயினாருக்கு ஓட்டு போடக்கூடாது. ஏன்னா ஜெயலலிதா அம்மாதானே அவனை மந்திரி ஆக்குச்சு அந்த கட்சியில. இன்னொன்று பாருங்க, அந்த எடப்பாடி எவ்வளவு பெரிய திருடர்னு இதுல தெரியும். அம்மாச்சி அம்மாச்சி வெட்டி நடை போடும், எனக்கு என்னமா வருது வாயில இந்த பயிலோட. அவன் போறான் இல்லையா, அந்த அம்மா தானே இவனை மந்திரி ஆகிச்சு. அவன் இந்த கட்சியை விட்டு போய் இன்னொரு கட்சியில நிக்கிற பொழுது இந்த சீட்டு அவனுக்கு இவனை ஒதுக்கி இருக்கலாமா? அவன் எடப்பாடி அவன் ஜெயலலிதா பண்ண துரோகம் தானே அது. ஜெயலலிதாவை அவமதித்த நயினாருக்கு ஒரு சீட்டு கிடைக்கணும்னு அவன் சீட்டு ஒதுக்குறான. நல்லவன அந்த முதலமைச்சரு, இவன் அம்மா ஆட்சின்னு சொல்லமாயா? என்ன பண்ண, அவன்லாம் பேசுற மாதிரி நாடு ஆயிடுச்சு. அப்புறம் எங்களை ஒன்று கேட்குறாங்க, எனக்கு என்ன எழுதுறவன்லாம் என்ன எழுதுறான், நீங்கள் காமராஜரோடு இருந்தவர், நீங்கள் எப்படி திமுகவை ஆதரிக்கலாம்? இவனுக்கு வரலாறு தெரியாது. ராஜாஜி எல்லாம் அந்தந்த ஜாதிக்காரன் மத்தியானத்துக்கு மேலே அவன் ஜாதி தொழில படிக்கணும்னு சட்டம் கொண்டு வரும்போது காமராஜர் இருக்கிறார். காங்கிரஸ்குள்ள பெரிய குழப்பம் வருதுன்னு தமிழக மக்கள் எடுத்து ராஜாஜி முதலமைச்சர் பதவியிலேருந்து எடுத்தாச்சு. அப்போ டெல்லியிலேருந்து காமராஜரை முதலமைச்சர் ஆகிட்டாங்க. அப்போ ஒரு இடைத்தேர்தலில் காமராஜர் போட்டியிடணும், குடியாத்தம் தொகுதியில் காமராஜர் இடைத்தேர்தலில் போட்டியிடுறாரு. அவர் ஆதரிச்ச முழுமையாக பிரச்சாரம் பண்ணவர் தந்தை பெரியார், அடுத்து பிரச்சாரம் பண்ணவர் அண்ணாதுரை, அப்புறம் பேசினவர் கருணாநிதி. அவங்க மூணு பேரும் காமராஜர் தமிழகத்தில் முதலமைச்சராக இருப்பதற்கு முதல் முதலில் முதலமைச்சராக கூட நின்றவர்கள் தந்தை பெரியார், அண்ணா அவர்கள், கருணாநிதி அவர்கள். ஏண்டா சேரக்கூடாது? இன்னமும் காமராஜுக்கே பிறந்த மாதிரி பேசானோல, அவர் தான் கல்யாணமே பண்ணல, எப்படி பிறந்தீங்கன்னா ரொம்ப வெக்கமா இருக்கு. ஏம்மா ஒன்றும் சொல்லமா, நான் எஸ்யூபிஐ கட்சி மாநாட்டில் மேலே படத்தில் என்ன சொன்னேன்னா, முஸ்லீம்களை தீவிரவாதிகள்ங்கிறாங்க. அக்கா சொன்னேன் தீவிரவாதி தீவிரவாதின்னு சொன்னேன், இவங்க என்ன அவங்க ரெண்டு பேரும் எது கொலையா பண்ணிட்டானுங்கிறத தான் ஒரு கருத்து சொன்னேன். 75 வயசு எடப்பாடி என்னை கூட்டு சொன்னால் வேற வழி இல்லாமல் அவளை ஜெயிலில் வச்சுட்டாங்க. எது அப்பா அங்கெல்லாம் இருக்காரு டெல்லியில். இஸ்லாமியர்கிட்ட இன்னொன்று சொல்றேங்க, இந்தியாவிலேயே டாக்டர் ஜாகிர் ஹுசேன், டாக்டர் ஃபக்ருதீன் அலி அகமத் மிகப்பெரிய மேதைகளை, இஸ்லாமியர்களை ஜனாதிபதியாக்குனா இந்திரா காந்தி எங்க காங்கிரஸ். அப்ப இவனை கேட்டான் ஆர்எஸ்எஸ், இந்திரா காந்தி கேட்டான் முப்படைகளுக்கும் தளபதி ஜனாதிபதி, அதில் கொண்டு ஒரு முஸ்லீம் ஆச்சுன்னா பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கும் சண்டை வந்தா என்ன நடக்கும்னு கேட்டான். அப்ப இந்திரா காந்தி சொல்லிச்சு, நான் நல்ல இந்தியர்களை தான் வைத்திருக்கிறேன். ஏன்னா அதுக்கு காரணம் நபிகள் நாயகம் சொல்றாரு, நீ எந்த நாட்டில் இருக்கே அந்த நாட்டுக்கு உண்மையாக இருக்கு, அந்த நாட்டில் உண்மையாக இருக்க முடியும்னா அந்த நாட்டை விட்டு வெளியேறின்னு இருக்காரு சொல்லல அலைவசனம். இவனு குரானும் படிக்க மாட்டான், பைபிளும் படிக்க மாட்டான், எங்கள் சாமியை பற்றி ஒரு நாய்க்கும் ஒன்றும் தெரியாது. இப்போ இந்த மலையில் ஒரு பேர் ஆடிக்கிட்டு இருக்கான், அவர் கிறுக்கு பையன் ஜக்கி வாசுதேவன், அவன் கஞ்சா. நீ ஏழை விட்டு பிள்ளைய பூரா முட்டை அடித்து உள்ளே வச்சுக்கிடுவான், பணக்கார அவன் பிள்ளைய கல்யாணம் பண்ணிட்டான். அப்போ அந்த பிள்ளைகளுக்கு நான் ஸ்டாலினுக்கு எழுதியிருக்கிறது, நீ ஆட்சிக்கு வந்த உடனே அந்த மலையிலேருந்து அந்த சாமியாரை விரட்டணும். யானைகள் நிறைந்த மலமா, யானை நடக்கிற பாதையெல்லாம் அடைச்சிட்டான். அவன் தாடி மட்டும் அடர்த்தியா இருக்கு, காற்று அழிச்சிட்டானே பெரிய திருட்டு. இன்னொன்று சொல்லுங்கள்ங்க, இப்போ என் மகன் நாம் தமிழர் சீமா நான் அப்பான்னு தான் கூடுவான், எப்படி மாப்பிள்ள வந்து நயினார மாமா மாமாங்கிற அந்த மாதிரி வச்சுக்கிறீங்களேன், ரொம்பலாம் மாமா மேலே பிரியம் இருக்கு. எத்தனை தடவை நயனார நீ சொன்னாலே நீ அவனுக்கு கிடைச்ச ஓட்டு கேட்டுருவேன்னு நான் பயந்துட்டேன். ஒரே நயனா 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 நயன எனக்கு பயமாட்டேன்னு, ஏன்னா கடைசியில் மறந்து போய் எங்கள் மாமாவுக்கே போட்டிருக்கேன்னு சொல்லிடுவானோன்னு பார்த்து. இப்போ அவன் நமக்கு ஃப்ரெண்டு அதெல்லாம் வச்சுக்கணும், ஆனால் அரசியல் அவன் நம்முடைய எதிரி. ராமநாதபுரத்தில் நாடாளுமன்ற தேர்தல் நிற்குமா, என்ன சொன்னான், வைரமுத்து தலையை வெட்டி அவனை கொலை பண்ணிடுவான்னு சொன்னான். இந்த நயனா நயந்திரன் எடப்பாடி கைது பண்ணானா? இந்த எச்ராஜா சொன்னா வைரமுத்து அம்மாவை வந்து வேசின்னு சொன்னான், அவன் கள்ளர் குலம். இப்போ காரைக்குடியிலே கள்ளர் குலம் இருக்காங்க. அவன் நினைச்சிருந்தான் என்ன ராஜா இதை சொன்னா நெல்லுக்கு என்ன கொலை செய்ய தூண்டிட்டாருன்னா, எல்லாம் யார் யார் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்றேன், நீங்களாம் பேச. இவன் மட்டும்தான் நான் சொன்னேன் கொஞ்சம் விலை கிடுங்கன்னு கோயிலில் சொல்லியிருக்கானே, என்ன பண்ணேன் உள்ள நெல்லு அப்புறம் இவனை பார்த்து பயந்துருப்பாரு, எனக்கு பெரியாள் நீங்கான வெளியே இருப்பிற அறுவாள் வச்சிருக்கான பாருங்க. என்ன பண்ணுவேன் நான் கடிக்கன் போட்டதை பார்த்து அவனோட குச்சி போட்டு போட்டான் பாருங்க, நல்ல பிள்ளை நல்ல பிள்ளைன்னு வைங்களேன்.
நான் என்ன சொல்றேன்னா, இப்ப ராகுல் காந்திக்கும் பிரியங்கா காந்திக்கும் ஸ்டாலினுக்கு என்ன வந்தது? வீட்டில் சும்மா சாப்பிட்டு நிம்மதியா இருந்துட்டு போலாம்லயா? இந்த பயிர்களுக்கு கப்பம் கட்டினா இன்னும் கொஞ்சம் கொள்ளையடிக்க வழி பண்ணி கொடுப்பான். அவனுடைய எங்க வல்லபாய் படையில் தான் பெரியவர் தான் ஜவஹர்லால் நேரு. யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? நேரு என்ன பண்ண தெரியுமா? முதல்ல சுதந்திரம் வந்தோடனே சொல்றாரு, எல்லா மாநிலத்திலையும் ஆளுநருக்கால கவர்னரா போடுறவனே அந்தந்த மாநிலத்தில் பிறந்தவர்களை கவர்னரா போடணும். அது எப்படி தெரியுமா? அந்தந்த மாநிலத்து மக்கள் அவனை தேர்ந்தெடுக்கணும்னாரு நேரு. அது வேண்டான்னு ஒரு வல்லபாய்படு. இன்னொன்று சொல்றேன், காங்கிரஸ் கட்சிக்குள்ள எனக்கு என்ன பண்ணானுங்கன்னா, காங்கிரஸ் கட்சியில் மெம்பர்கள் இருப்பான்ல, எப்பவுமே கிழமை தான் இருந்திருக்கான். அது ஒரு கவனிச்சுக்கிடுவோமே, இந்த குலாம் நபி ஆசாத் தான் பெரிய கிழமைங்களேன். 1000 கோடி ரூபாய் சம்பாதிச்சு சோனியா காந்தி வழங்க மாட்டாங்கன்னு. அவனால ஜம்மு காஷ்மீரில் ஒரு சீட்டில் டெபாசிட் வாங்க முடியாது, எனக்கு அவனை தெரியும். நான் ஒருத்தன் தான் நேரே ஏற்றிருக்கேன். அப்போ இந்திரா காந்தி கேட்டுவா, வாட் குவாரல் பிட்வீன் யூ அண்ட் அசாத்னு கேட்டு, அசாத்தின் குட் மேன்னு சொன்னேன் இந்திரா காந்திட்ட. அப்புறம் கடைசி ஒரு நாள் ஐடியோ அட்மிட், அவன் தப்பானவன் தான்னு. ஏன் கட்சி சங்கடப்படும் போது மோடி அவனை பாராட்டுறான்னா, நான் ஒன்றும் சொல்லையா, என்ன மோடி பாராட்டினா நான் யோக்கியம் தானே அர்த்தம். யார் பாராட்டுறாங்கிறத வச்சே நம்ம ஒருத்தன் நம்ம பார்க்க முடியும். நம்ம ஒரு ஊரில் போயிருக்கேன்னா அந்த ஊர் சாரியாக இருக்கிறான், அண்ணன் வந்திருக்கிறான்னு வால் போஸ்ட் அடிச்சான்னா நம்ம யாரு என்ன தாச்சிருக்கிய? நம்ம யாரு யோசிங்க? மோடி பாராட்டான் குலாமணி வாசாத்தை கேட்டு கருணா, அவன் அழுதான் இவன் அழுதான் ரெண்டு பேரும் நான் அன்னைக்கே நான் உடனே என்ன பண்ண சிதம்பரத்தை விட்டேன், ஐயோ அவன் என்னமோ தப்பு பண்ணலாம் பாரு. இவனை பார்த்து அவன் வேண்டிய அவசியம் என்ன? மறந்துடாங்க. மகன் சுரேஷ சொன்னேன், உனக்கு தெரியாதா குட்டி, பம்பாயில, பம்பாய் வந்து பொது தொகுதி, ஆர்எஸ்எஸ் தொகுக்கின கோல்வால்கர் பிறந்தது பம்பாயில. அந்த பம்பாயில பொது தொகுதியில் ஒரு அரிஜனை கொண்டு நிறுத்தினது இந்திரா காந்தி ஷிண்டேன்னு. அவர் அப்ப நான் டெல்லியில் இருக்கேன், அவர் அம்மாட்ட வந்து கேட்கறாங்க, என்ன பொது தொகுதியில் நிறுத்துறீங்களே, நீ இந்தியன் நான் நிறுத்தியிருக்கேன். அவர் நான் அரிஜன் கார், உன்னை யார் அரிஜன் சொன்னான், நீ இந்தியன் நெல்லு ஜெயிச்சான். எத்தனை ரூபாய்? 3 லட்சம் ஓட்டு வித்தியாசம் இல்லை கேட்டீங்களா? இன்னொன்று சொல்லு, அண்ணா திமுக தோழர்கிட்ட ஒன்று கேட்கேன், உங்க தலைவரை காப்பாற்றி கொடுத்ததே இந்திரா காந்தி ராஜீவ்காந்தியும்டா. உங்களுக்கு நன்றி வேண்டாம், நன்றி நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது என்று அவன் இன்னும் சொல்லுங்க, செய் நன்றி மறக்கலாமாடா? அதாவது ஒன்றும் இல்லைம்மா, இப்போ பிரதமர் ஒரு ஊருக்கு வரணும்னா 15 நாளைக்கு முன்னாலே திட்டமிடணும், இல்லாமல் வர முடியாது. எம்ஜிஆர் ஆஸ்பத்திரியில் சேர்க்குறாங்க, மறுநாள் பிரதமர் வராங்க இந்திரா காந்தி, அப்படி வரவே கூடாது, சட்டப்படி கூடாது. ஓடி வந்து பார்த்து காதல் என்ன சொல்லாங்க, மை டியர் ஃப்ரெண்ட் வில் கம் வெரி சூன், சீக்கிரம் பிழைச்சிருவேன், கவலைப்படாதுன்னு போச்சு. அம்மா இறந்துட்டாங்க, அம்மா கொண்டுட்டாங்க, அந்த செய்தியை எம்ஜிஆர்ட்ட சொன்னா அவர் உயிருக்கு ஆபத்து வந்துடும்னு ராஜீவ்காந்தி அவர்கிட்ட சொல்லவே இல்லை. எம்ஜிஆர்ட்ட ராஜீவ்காந்தி அமெரிக்காவுக்கு அனுப்பிச்சு வச்சாரு, காப்பாத்தினாரு இல்லையா? ஆனால் எம்ஜிஆரும் கலைஞர் இவ்வளோ நண்பர்கள் தெரியுமா? 1000 தான் ஜெண்டர் இருக்கட்டுமே, கலைஞரை கலைஞருங்கிற வார்த்தையை தவிர எம்ஜிஆர் வேறு வார்த்தையே சொன்னதில்லை. இன்னைக்கு இவன் சொன்னால் திமுக ரவுடி கட்சிங்க எடப்பாடி, அவன் என்னென்னமோ பேச ஆரம்பித்தான், ரொம்ப முத்திட்டு அவனுக்கு இந்த தோல்வி தெரிஞ்சு போச்சு. முந்தி இந்த வேலுமணி தோத்து போவான், தங்கமணி தோத்து போவான் கேட்டால் அந்த குறிப்பிட்ட ராஜேந்திர பாலாஜியும் பெரிய அறிவாளி இருக்கான், பெரிய அறிவாளிவன். உங்களுக்கு சித்தப்பனா? இஸ்லாமியர்களுக்கு சித்தமன் தானே? ஆமாம், அது ஒத்துக்க அந்த ரவிக்கு தான் அந்த முறையெல்லாம் அவனுக்கு தான் வேறு யாருக்கும் தெரிய மாட்டேன், கரெக்டாக சொல்லப்பில்ல. அவன் ரொம்ப பேசுவான் ஐயா, மோடி தான் எங்கள் டாடிங்கண்ணே, அது அப்பனுக்கு மானம் வரலையணும், அப்பன் கேட்கணும் இல்லை எனக்கு பிறந்தியா மோடிக்கு பிறந்தானே, இல்லை மோடி தான் டாடிங்கண்ணே, மோடியா அந்த லேடியான்னு கேட்டதான் அந்த அந்த அம்மா எழுதாதானே கேட்ட, மோடியா லேடியால போட்டு பார்ப்போண்ணா. அவ கட்சின்னு அம்மா கட்சின்னு பேர் எப்படா சொல்லி, அவனை தான் டேடிட்டீங்களா? ஏதோ உங்க அம்மாவையும் ஏமாத்துறேன், நாய்க்கு பிறந்த பேருடா, நீங்க என்ன பெரிய அண்ணா திமுக அம்மா ஆட்சியா? அதெல்லாம் போயிட்டு இன்னொன்னு கேட்கீங்க, உண்மையை பேசணும், சசிகலா தானே இந்த பேர் முதலமைச்சர் ஆகுச்சு, எடப்பாடி அதான உண்மை, அதுல எப்படி விழுந்து கும்பிடுதான்னு அது சந்தியில் நான் கூட சொன்னேன், ஏ உங்க ஆட்ட சொன்ன அதை போடுற அடிக்கடிமே விழுந்தா எந்திரிக்க மாட்டேங்க. அப்போ தானே ஓபிஎஸ்க்கு ஜங்கனை வந்துட்டு அவன் அம்மா அவன் அம்மா கிட்ட போய் அவனுக்கு அந்த ஐயர் சொல்லி கொடுத்தான், குருமூர்த்தின்னு ஒருத்தனுக்கான் பெரிய சாணக்கியன். கோர்ட்டுக்கு போனவொடனே மன்னிப்புக்காக அவன் இந்த இச்சராஜா எல்லாம் போயிலும் ரொம்ப மோசமான போயில, அந்த எஸ்வி சேகன் ஒரு பேர் இருக்கான் அவன் நடிகன், அவன் ஒரு நாள் நான் திருப்பூரில் பாரதி விழாவில் பேசிட்டு வரேன், மாரப்ப கொண்டர் விழாவில் அங்கே சொன்னேன், இந்த தமிழ்நாட்டை செலபுரம் தரணும் தெரியுமா ஒருத்தன் தீன தயாளன்னு, நம்ம பத்திரிகைக்காரங்க அந்த தொழிலதிபர்னு போடுதான் ஐயா, சில திருட்டு தொழிலாடா நாடு விளங்குமாடா. அதில் இந்த திருவள்ளுவர் கலைக்கூடன்னு வச்சு ஒருத்தன் படம்லாம் எடுத்தான், இந்த வி சேகர், அவனை நான் அட்டாக் பண்ணேன்.
திருப்பூர்லேருந்து திரும்பிட்டுருங்கண்ணா, எங்கள் டிரைவரு வந்து வேறு ஜாதி பிள்ளை, ரொம்ப அன்பான பிள்ளை, அவனுக்கு அசைவம் சாப்பிடணும். திண்டுக்கல் வந்தால் நான் எப்போவுமே என்ற தொழிலாளர்கள் அன்பாக வச்சுருப்பேன், நீ தலைப்பாக்கிட்டில் சாப்பிட்டுப்பா, நான் காரில் உட்காந்து உட்காந்துருக்கேன். ஒரு ஃபோன் வருது, இனானிமஸ் கால், நம்பர் தெரியாது. உடனே கொஞ்சம் நான் எஸ்வி சேகர் பேசுகிறேன்ண்ணா. என்ன ஐயரான்னு முதல்ல அந்த நைட் அப்படி தான் பேசணும், பாப்பான்கிட்ட எப்படி பேசணும் எனக்கு தெரியும். என்ன இங்கே தெரியல, பாதி பாப்பான் இருந்தோம், அதில் போகிறான்னா மார்வாடி இருக்கான், அதை தான் மாப்பிள்ளை சொன்னார், மார்வாடி இருக்கான். மார்வாடி நம்ம விட இன்னொன்று சொல்லிட்டு தான் மாப்பிள்ளைக்கு ஒன்று சொன்னேன், அவனை நம்ம பயில விட கெட்ட வார்த்தை அருமையாக பேசுவான் தமிழில். அதே மாதிரி இன்னொன்று, வயதானவங்களை பார்த்தா காலில் விழுந்து கும்பிட்ற ஒரே என்ன மார்வாடி இருந்தோம், நீங்கள் பெரியாள்னா உடனே தொட்டு கும்பிடுவான் காலை. நம்ம பயிலுக்கு ஒரு 10,000 ரூபாய் சம்பளம் வந்து அது பெத்த தாயின் தாப்பனை அடிச்சு வரட்டி தானே, நீங்கள் கொஞ்சம் அதெல்லாம் யோசிக்கணும், அது ரொம்ப வச்சுக்கணும். அவன் அதனால தான் உள்ளே வந்துட்டான், புரியுதா? நான் என்ன கேட்கேன், முஸ்லீம்கள் உங்களுக்கு என்னடா பண்ணாங்க, ஏன் அவங்க மேல இருக்கும் அலி சகோதரர் தெரியாதா? சுதந்திர போராட்டத்தில் அலி சகோதரரை விட பெரிய வீரர்கள் உண்டா? அபுல் கலாம் ஆசாத் இந்தியாவின் மிகப்பெரிய கல்விமான், அவர் தான் நேரு கூட வச்சிருந்தார். மகாத்மா காந்தி கூட பின்னால நடந்து போறது கான் அப்துல் கபார் கான், அவருக்கு பேர் எல்லை காந்தி. எல்லை போராட்டத்தில் ஒண்ணுமே தெரியாம பேசுறாங்கல்ல ஐயா, இந்தியாவுக்கு சுதந்திரம் வந்துட்டு, சுதந்திரம் வந்தாச்சு, நவகாலியில் இவங்க கலவரத்தை பிள்ளைக்காரன் தானே, அந்த கலவரத்தை முஸ்லீம் இந்துங்கிறது அவன் தான் உண்டு பண்ணி விட்டு போனான், நம்ம நிம்மதியாக இருக்கக்கூடாதுன்னு. இந்த பாதி முஸ்லீம்கள் அங்கே போகிறாங்க பாகிஸ்தான், பாதி முஸ்லீம்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா, நாங்கள்லாம் இந்தியர்கள், இந்த இங்கே இருக்கிற முஸ்லீம்கள் போகிறான் யார் தெரியுமா, நம் உடன் பிறந்த சோர் இந்த நாட்டை விட்டு போகமாட்டேன்னு சொன்னவன், அவனை விரட்டுவான்னு சொல்லிக்குமே யார், அந்த அமித்ஷா மோடியும். மோடி பார்த்தீங்களா, சேவ் பண்ணவே பயந்துக்கிட்டு இருக்கான், கொரோனா வந்துடும், தாடி அது பாட்டு வளர்ந்துருக்கே எனக்கு பயமாக இருக்குது, இந்த தாடி எங்கே வர வரணுன்னே தெரிய மாட்டேங்குது. அது காரணம் ஷேவ் பண்ணால் அந்த இப்போ நம்மளாம் நம்ம பண்ணிக்கிடும், இந்த தாடினா ட்ரிம் பண்ணதுக்கு வாழ் பண்ணோம்னா வந்தால் கொரோனா வரணும் பயப்படும். ஒரு ஆட்சி நல்ல ஆட்சியா கெட்ட ஆட்சியா என்பதை கடவுள் நமக்கு எப்படி காட்டுவான் தெரியுமா, இவனு வந்ததுலேருந்து நோய் தானே இருக்குது, கொரோனா போக மாட்டேங்க, இவனு தானே இந்த ட்ரம்ப்னு ஒரு வேலை கூட்டு வந்தான், அந்த நாய் வந்ததுலேருந்து தான் கொரோனா, ஆனால் இவன் அவனுக்கு போய் பிரச்சாரம் பண்ணி அவனை ஒழிச்சிட்டானே மோடி. மோடிக்கு ராசியை பத்தில இங்கிருந்து அங்க போய் பிரச்சாரம் பண்ண அவன் காலி, அப்புறம் அவன் ஒத்தியில உட்காந்து அழுதானா, அவனை கூப்பிடக்கூடாதுன்னு சொன்னானோ, நான் தான் விவரம் பண்ணாம அவரு இங்க பேசுறாரு. நான் இன்னொன்னு கேட்க, வேல நாய தமிழ ஏண்டா கொல்லுதியே, உடனே எல்லாம் பண்ணி அவர் தமிழ் பேச இல்லை, தமிழ் இந்த பிராடா தமிழ் பேசக்கூடாது. இப்போ ராகுல் காந்தி சொல்றாரு, இன்னைக்கு நான் தமிழ் படிச்சுட்டு இருக்கேன், தமிழச்சி தங்க பாண்டிய கவிதை நூல்களை நான் படிக்க ஆரம்பித்துட்டேன்னு ராகுல் காந்தி. அப்புறம் ராகுல் காந்தி ஒத்துக்கிறாரு, இந்த புதிய கல்விக் கொள்கையை நாங்கள் தான் கொண்டு வந்துட்டோம், திரும்ப காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் கல்வியை மாநிலப்படுத்தியிலேயே தந்துடுவேங்கார், நாங்கள் செய்த தவறுகள் எங்களுக்கு தெரியுதுங்கார். இவன் எல்லாம் தவறாக செஞ்சுட்டு சரிங்கண்ணே, எப்பா இந்த ஊரில் வீரவேல் வெற்றிவேல் இங்கே, அங்கே போனால் ஜெயராம்கிய, அது சரிதான், அவர் ராமருக்கு ஒரு மர்ம முருகன், அது ஒரு பக்கம் வச்சுக்கிடுவோம். ஆனால் முருகனுக்கு ஒரே பொண்டாட்டி தான், குறைச்சி தான் பொண்டாட்டி, இந்தவனும் இந்த பயில வந்து ஒரு பாப்பாத்தையும் சேர்த்து வச்சுட்டான் கூட, எந்த பெரிய மனுஷனும் அவ்வளோ வச்சுக்கணும்னு ஏதோ கணக்கு இருந்திருக்கப்பா. நான் சொல்ல புரியுதா, இந்த தெய்வ என்னங்கவா இந்திரன் மகனான், அவன் கல்யாணம் பண்ணது குறத்தியே தான், அதனால தான் மலையிலேயே இருக்கான் அவன், மலைவாழ் மகன் அவன், சாமியும் கும்பிடத்து இல்லையா அவனுக்கு, புரியுதா? நான் என்ன பண்ணுறேன், நான் ஒரு நாள் இங்கேருந்து கிளம்பி போயிட்டுருக்கேன் கார்லேயே, நான் பெரியார் மாதிரி கார்லேயே தான் போவேன், என் கார்லேயே எல்லா வசதியும் இருக்கும். இந்த ஓடப்பட்டி பிள்ளையார் கோயில் இருக்குல்ல பாஸ்கர், ஒரு லாரி டிரைவர் இறங்கி அங்கே ஒரு ரூபா போட்டு கும்பிட்டான், கொஞ்சம் தள்ளி போய்த்தான் ஒரு மரியம்மா சர்ச் இருந்தது, அதுலேயும் போய் 1 ரூபா போட்டு கும்பிட்டான், கொஞ்சம் தள்ளி போனால் ஒரு பள்ளிவாசல் இருந்து அலி 1 ரூபா போட்டு கும்பிட்டான். அவனே சொன்னேன், என் டிரைவர் எல்லாம் அவனை மாதிரி அவன்கிட்ட என்னென்னு பேசுவான்னு நின்று, இல்லை எல்லா சாமிக்கும் 1 ரூபா போடுது, என்ன விஷயம்னு, நான் வந்து காஷ்மீருக்கு போகிறேன், எதுவும் ஆபத்து வந்தால் 3 பேரில் யார் ரெஸ்டில் இருப்பாங்களோ அவங்க காப்பாற்றுவாங்கலாம் சாமியை, அவன் அவன் நான் உறவான்னு நினைக்கான். திண்ணவில்லை சந்திப்பிள்ளையார என்ன கெட்ட வார்த்தையெல்லாம் சொல்லி ஏசுவானு எனக்கு தான் தெரியும், இத்தனை வருஷம்ல தேங்க உடைக்க அவர்கிட்ட, ஒரு நாய் பேசிட்டு இருக்கான், ஒரு நாள் பெரிய யாரெல்லாம் பேசிட்டுருக்கான், பிள்ளையார் தான் நினச்சிக்கணும், அவன் என்ன நினைக்கான், பிள்ளையார் யான் ஆளுங்கான், சாமியில் என்னடா சண்டை, நான் போறேன்னுவீங்களே, என் பெண்ணு பேரனுக்கு பிறந்த நாள்னா எங்கள் கோயிலுக்கு போயிட்டு மறுநாள் சர்ச்சுக்கு போயிடுவேன், தச்சநல்லூர் இருக்கலாம் மாப்பிள்ள ஜோமிக்ஸ் பங்கு தந்தேன் எங்கே, மறுநாள் மேலப்பாளையம் பள்ளிவாசல பிள்ளைகளை கூட்டு போகுது, எனக்கு ஒன்றும் இல்லை, நான் என்ன கேட்கறேன்னா, எனக்கு என் தமிழ் என்ன சொல்லி கொடுத்தேன்னா, ஏகன் அநேகன்னது, ஏக இறைவன் தானே சொல்லிங்க நீங்கள் இஸ்லாமியர்கள், எங்கள் தமிழ் எனக்கு சொல்லிச்சு ஏகன் தான் இறைவன், ஆனால் அவனைத்தான் அநேகனாக பார்க்குறானுங்க எல்லாருமே, அவன் வழிபாட்டுக்கு தங்கன்னு அவர் வழிபாடு பண்ணுறான், இல்லை ஏண்டா சண்டைங்க, அவரவர் தம தமது அறிவறி வகை வகை, அவரவர் இறையவர் இறை அடையவர்கள், அவரவர் இறையவர் குறைவர் இறையவர் அவரவர் விதிவழி அடையா,
நம்மாழ்வார் சொல்றாரு, அவனை விதிக்க அவனவனுக்கு ஒரு கடவுள் கிடைச்சிருக்கான், அதை கும்பிட்றான், அதை ஏண்டா சண்டை போடுறீங்க? இப்போ எங்கள் கிராமத்தில் எங்கள் தேவர் இருக்காருன்னீங்கன்னா, ஆனால் சங்கரபண்ணி மாதிரி கடுக்கெல்லாம் போட்டுக்க மாட்டார் அந்த காலத்தால். அவர் வந்து என்கிட்ட வந்து முனிசாமிக்கு பூஜை பண்ணுன்னார். நமக்கு முனிசாமி தெரியாது, நம்ம காந்தி மதி நிலைய பிற கும்பிட்றேன், சரி எவ்வளோ வேணும் ஒரு 500 கொடுத்தேன், சாயங்காலம் வாங்கினா அவர் சொல்கிறாருன்னு போயிட்டேன். ஒரு பனை மரத்து முன்னால் ஒரு சாராய பாட்டில், ஒரு ரொட்டி துண்டு, ஒரு சுருட்டு, ஒரு கோழியை கழுத்தை தூக்கி போட்டிருக்கு. என்ன முனிக்கு பூஜைன்னாரு, எனக்கு ஒன்றும் இல்லை புரிஞ்சுக்கணும். நம்ம சாப்பிடும்போது எருமைட்ட சொல்கிறார் இன்றைய உணவை எனக்கு தந்து, அதை தான் அவர் என்ன சாப்பிட்றாரோ அதை வச்சு கும்பிட்றாரு. அவர்கிட்ட தான் என்ன சண்டை போட முடியும்? நம்ம சாப்பிட்ற உணவு கடவுள் தந்து அவனுக்கு வச்சு கும்பிடணும்னு அவர் சொல்லி கொடுத்துருக்காங்க, அவர்கிட்ட எப்படி சண்டை போடுறது? இன்னொன்று சொல்லுங்கய்யா, எல்லா மதத்திலையும் செத்துத்தானே போகிறானுவோ சண்டை போடுது இல்லா எல்லாம் செத்தானே போறியா? நீங்கள் பெட்டியில் வச்சு பதுக்கியா, கிறிஸ்தவர்கள் பெட்டியை வச்சு பதுக்கியா, எங்கால எரிச்சிருவோம், எங்கால எதுக்கே காரணம் எந்திரிச்சு வந்துடுவான்னு பயம். மோசமான பயிலுவோம், எங்கள் ஆட்கள் ரொம்ப மோசமான பயிலுவோம். என்ன பண்ணுவான் தெரியல, என்னாச்சு நாய் ஊரை கெடுத்துருவான்னு திரும்பி எழுந்திரிச்சு வந்தாங்க. இந்த மரணம் வந்து எல்லா இனத்திலையும் இருக்கலையா? இஸ்லாமியர்கள் சாக மாட்டாள் யாராவது சொல்லணும், கிறிஸ்தவர்கள் சாக ஒன்று சொல்கிறாங்க பெரியவங்கள்லாம், யாரெல்லாம் மக்களுக்காக உண்மையாக வாழ்ந்தார்களோ அவர் இறந்த பின்னும் வாழ்வார்கள் சொல்கிறது தான் எல்லா மதம். தீர்ப்பு நாளில் சல்லாஹலேஸ்வரன் சொல்லலாம், தீர்ப்பு நாளில் இறைவன் நீ பண்ண குற்றங்கள் எல்லாம் பார்த்து தீர்ப்பு, இவனுக்கு வெக்கமே பட மாட்டானே. ஆனால் ஒன்று சொல்லித்தான் உங்களுக்கு, உலகத்தின் மிகப்பெரிய சர்வாதிகாரிகள் எல்லாம் தற்கொலை பண்ணித்தான் கேட்பான். ஹிட்லர், முசோலினி, மாலோனி, ஒருத்தனும் மக்கள் திரண்டெல்லாம் எழுந்து கொள்ளலை, அவன் தற்கொலை பண்ணிட்டான், பண்ண பாவம் போறான் அவனை சங்கடப்படுத்தி. புரியுதா? நான் என்ன சொல்ல, இறை நம்பிக்கை இல்லாமல் ஒருத்தன் வாழ முடியாது. அதை சொல்றாரு சாலி சொன்னான்னு நான் சொல்றேன், அப்பா சாமி இல்லைன்னு சொல்ல அண்ணா திரைய சொல்றாரு, ஒன்றே குலம் ஒருவனே வேண்டார், ஏகரமே சொல்றாரு அண்ணா, பிற அவன் சாமி இல்லைன்னு சொல்லிட்டான், இன்னும் அதையே சொல்லிருக்கான். ஐயா பாராசா ஆராசா மாதிரி பார்லிமெண்ட்ல பேசுற ஒரு அறிஞனே நீங்க உலகத்துல பார்க்க முடியாது. நான் ரொம்ப அவர் மேல பிரியமா இருப்பேன். தொழுகைக்கு போறாளோ நான் பசிச்சிருக்கோம், நேரம் ஆயிட்டுல மாப்பிள்ளை ரொம்ப பேசினாரு, ரொம்ப நேனான இருக்கட்டும், அவன் ரொம்ப நல்லவன், பொம்பளை இருக்க விட்டு கூட அவனை விட்டுறாங்க, இப்ப கூட ஒரு கல்யாணம் பண்ணிருக்கான் இல்லையா? போயிருவான் திரும்ப எப்படியா மந்திரி ஆகணும்? என்ன பண்ண கேட்டியா? போய் முடியட்டும், அவங்க அவங்களுக்கு குடும்ப வேலை இருக்குது, நீங்கள் அவங்கள கொண்டு காத்து வச்சுருந்தீங்கன்னா அவங்க போகிறது ஒன்றும் தப்பு இல்லை. அது இன்னும் அதையும் செய்ய சொல்கிறேன், கேரளாவில் பிரியங்கா காந்தி பேசு, பேசும்போது சொல்லுது சிரிச்சுக்கிட்டு, ஐ எம் ஆல்சோ ஹவுஸ் ஒய்ஃப் யூ, அந்த பெண்கிட்ட சொல்ல நானும் உங்களை மாதிரி தான் வீட்டு அப்பா, அந்த பிள்ளை மொழிபெய்க்கு நானும் உங்களை போய் வீட்டம்மை தானுங்க, நானும் உங்களை மாதிரி ஒரு பொண்டாட்டி புருஷன் இருக்கான், அப்புறம் நான் துணி துவைப்பேன், அவனுக்கு சாப்பாடு உணவு, பிள்ளைகளை காப்பாற்றணும், உங்களை மாதிரி தான் நானும், நீங்கள் என்ன உங்க நீங்களாம் நினைங்க, ஒரே கைதட்டு மக்கள்கிட்ட உங்களுக்கு நான் அதனால தான் என்ன பண்ணியிருக்கேன், உங்களுக்கு தனியாக 2000 ரூபா கொடுக்க ஏற்பா பண்ணியிருக்கேன் மாதம். அதைத்தான் ஸ்டாலின் முதல்ல சொன்னார் முன்னே எங்கள் அவன் இந்த கமல் வேற பெரிய துன்பமாக இருக்கான், என் கட்சியில் பெண்களுக்கு தான் நிறைய இடங்க, அது எப்போதுமே தெரியுமே எங்களுக்கு, நீ எங்கே இருந்தாலும் பெண்கள் நிறைய இருப்பான், நீ நல்ல பையன், தங்கமான பிள்ளை, உங்கள் ஒப்பனுக்கு நீ பிறந்திருக்கவாறு சீனிவாச எங்கே இருக்கு அந்தால் பெரிய காங்கிரஸ்கான வைப்பேன், முதல் முதல்ல பரமக்குடிக்கு போகிறேன், என் கூட்டத்தில் மாநில உட்காந்துருக்கார், அப்புறம் என்கிட்ட கொண்டு எஸ்எஸ் மாரிசாமி எம்பி இருந்தாங்க தெரியுமா, அவங்க தம்பி அறிமுகப்படுத்துகிறாங்க, இவர் தான் கமல் ஃபாதர்னார், அவர் என்கிட்ட என்ன பலிச்சாண்ணோ, தட் ஃபெலோ இஸ் மை சன், ஐ எம் த கிரேட் கிரிமினல் லாயரா பரமக்குடினா, நான் கிரிமினல் லாயர் பரமக்குடியில் பெரிய லாயரு, எனக்கு பிறந்த பயில ஒரு பே கமல்னார். அவன் மேல டார்ச் எடுத்துக்கிட்டு, அவனுக்கு டார்ச் தானே தேவை, எப்படி நைட்டு போகிறவன் டார்ச் அவனுக்கு தேவை தான், அவன் ஒரு பக்கம் நிற்கான் கேட்டீங்களா? என்ன பண்ண, நம்ம சின்னெல்லாம் கூட மாப்பிள்ள கூட சொன்ன அதெல்லாம் சொல்ல மாட்டேன், இந்த கூட்டணிக்கு ஓட்டு போடலன்னு வைங்க, இதோட தமிழ்நாடு முடிஞ்சிடும், நம்ம கூட்டணி தான் வெற்றி பெறுது, அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை, எனக்கு தமிழ்நாடு பண்ண ஆள் இருக்காங்கள, ஒவ்வொரு தொகுதியும் சொல்கிறாங்க இது இப்படி இருக்கியா இப்படி இருக்கு இப்படி தான் ஜெயிப்பாங்க, ஒன்றும் கவலையே இல்லைன்னு. அதைத்தான் இன்னைக்கு சிதம்பரம் சொல்லியிருக்காரு, நம்ம 190 இடம் 200 இடம் எதிர்பார்க்குறோம், 200 இடம் வந்தால்தான் நம்முடைய எம்எல்ஏக்களை மோடியால் திருட முடியாதுங்காரு, இவன் எம்எல்ஏ திருடிதான் எல்லாத்தையும் ஆட்சி நடத்துறான், கர்நாடகாவில் காங்கிரஸ் வந்து திருடிட்டான், மத்திய பிரதேசத்தில் அவன் ஆதித்யா பழைய மன்னர்கள் பரம்பரை அவனை திருடிட்டான்,
இப்ப அவன் உள்ள போய் சண்டை போட்டிருக்கான் அவனுக்கு மரியாதை இல்லை, அவன் எப்பவும் திரும்ப வருவான், ஆனா அதை நான் ராகுல் காந்தி கேட்கணும் அவன் எல்லாம் சேர்த்துறாரு. எப்ப நம்மளை விட்டு கஷ்ட காலத்தில் போயிட்டானோ அவனுக்கே திரும்ப சேர்க்கணும். அவன் மன்னர் பிள்ளையா இருந்திருப்பானா? மன்னர் பிள்ளையும் ஜோர் தானே சாப்பிட்றான். நான் எனக்கு புரியல அந்த நேரத்தில் பல அண்ணாச்சி அவள் ராஜா பிள்ளைன்னா அவனும் செத்து போயிருவான்ல. என்ன அறிவர் சார் ராஜா இவன் உனக்கு சொந்தக்காரன், அதுக்கு தான் சொன்னேன், அதுக்கு தான் உன்னை காட்டு. அவனை ஆல்பர்ட்ட இங்கே அப்துல் அஜீஸ்லாம் வந்திருக்காரு ரொம்ப நாளைக்கு அப்புறம் காங்கிரஸ்காரனை அப்புறம் பார்க்கேன். இந்த பாருங்க ராஜாமணி, இந்த பாரு எல்லாம் எத்தனை வருஷம் காங்கிரஸ், அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னா இவன் இன்னும் உயிரோடு இருக்கான். நின்று வேற விஷயம் வச்சுக்கேன், அதே என்னமோ வண்டி ஓடுது. திருநெல்லி பாச்சல கேட்டால் என்ன சொல்ல ஏன்ட்டா கேட்பான், அண்ணா எப்படி இருக்கு வண்டி ஓடுது இல்லைம்மா, அதான் திருநெல்லி திருநெல்லி அப்படிதான் சொல்லாதுமா வண்டி ஓடுதுன்னு என்ன அர்த்தம், ஒருத்தன் ஓட்டிக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம். நீ தமிழனுடைய அறிவை பார்த்தேளா, ஒருத்தனை பார்த்தா என்னாச்சு உடம்பை பார்த்துக்கிடுங்க, எவனா உயிரை பார்த்துக்கிடுங்க சொல்லானா, எல்லா நாய்க்கும் தெரியுது உயிர் நம்மகிட்ட இல்லைன்னு, அது தமிழ் அறிவு. உடம்ப பாத்துக்கங்க, எவனா வந்து அண்ணாச்சியை கொஞ்சம் உயிரை பாத்துக்க, இல்ல இல்ல உயிர் அங்கே எல்லாம் இருக்கு அவர்கிட்ட எல்லாம் இருக்கு. அவர் பியூசை பிடுங்கன்னா பிரதமரும் கிடையாது குடியரசுத் தலைவரும். நான் ஒண்ணு கேட்கையா, நான் விவசாயிங்கல்லாயா, எங்க பெரிய கவுண்டரு எடப்பாடி கவுண்டரு வேட்பு மனுல விவசாயின்னு போடலையடா, ஏன் உனக்கு தொழில் என்னன்னா வேட்பு மனுல போடணும்ல, நான் விவசாயின்னு போடலையே, நீ ஒரு துண்டு நிலம் கூட காரே இல்லைங்க அண்ணையா, அவன்கிட்ட காரே இல்லையாமே. நம்ம எதுக்கு உயிரோடு இருக்கோம் தமிழ்நாட்டில்னு இருக்கு. ஒரு முதல் மந்திரி கார் இல்லைங்க, காமராஜர் கூட அம்பாசிடர் கார் இருந்தது. இவன்கிட்ட இல்லைன்னா எவ்வளோ பெரிய பிராடு. அதே தங்கமணினோட மந்திரி இருக்கான்ல, தங்கமணி வேலுமணி ரெண்டு பாய் மகனும் ஹெலிகாப்டர் வாங்கியிருக்கானுவோ. ஹெலிகாப்டர் என்ன விலை தெரியுமா உங்களுக்கு, எத்தனை கோடி தெரியுமா வச்சிருக்காங்கோ. பொள்ளாச்சி ஜெயராமன் நல்லவர், அவர் பேரே ஜெயராமன். பொள்ளாச்சியில் இருக்கார்ல துணை சபாநாயகர், அவர் மகன் தானே அந்த பொள்ளாச்சி புறம் பிள்ளைகளை கெடுத்தது. அண்ணன் அடிக்காதண்ணே அடிக்காதண்ணே அவுத்துறதுன்னு ஒரு பிள்ளை அழுதுடா, சண்டாள நாய்களா ஓட்டு கேங்கலா வெக்கம் இல்லாம வந்து எப்படி அண்ணாதிமுக வந்து ஓட்டு கேட்கறான் மானம் கிட்ட பயிலுங்க. ஊரா பிள்ளையெல்லாம் நீங்க கற்பழிப்பீங்க, ஒரு பையா துணை சபாநாயகரானா ஊர் பிள்ளை புறம் மகன் கற்பழிப்பான், நீங்க வந்து ஊர்ல ஓட்டு கேப்பீங்களாடா, அதை வேற பெண்களை பேசுகிறாருனா திமுக ரொம்ப யோக்கியனுங்க எல்லா பயிலும். ஆராசா நான் ஆனா கண்டிச்சேன், உடனே ராசாவை கூப்பிட்டு சொன்னேன், தம்பி ஓம சொல்லும்போது பார்த்து சொல்லு. நம்ம ஒருத்தனை என்ன சொல்லலாம், நீ பசு மாறிங்க சந்தோஷமா போறான், நம்ம மாடும் தான் சொல்லியிருக்கான், அந்த நாய்க்கு தெரியல பசுன்னு சொல்லிட்டோம்ல, மாடுன்னு சொன்னா வருத்தப்படுவாங்களா ஐயா, அதுதான் ராஜா பண்ண விஷயம், நல்ல ஓமா தான் அதை சரியா சொல்ல. பால் மைத்ரேயன் ஒரு ஐயர் ஒருத்தன் பிஜேபியிலேருந்து அந்த அம்மாட்ட வந்து இந்த அம்மா திரும்ப எம்பியாக்கி திரும்ப ஒன்றும் கொடுக்கலன்னு வைத்தறிச்சல் வெளியே நிற்கான். அவன் ஒரு தடவை கேட்டான், நீ யார் பார்லிமெண்ட்டில் பேச்சு கேட்பேன்னா ராஜா பேச்சு தான் ரசித்து கேட்பேன். ஸ்மிருதி ராணி அமித்ஷாலாம் பயப்படுவான் ராஜா எந்திரிக்கும்போது, அவ்வளோ அறிவாளி அந்த பையன், ஒன்றும் கிடையாது அவன் ஜாதி, அவன் தாழ்த்தப்பட்டவன், அவ்வளோ இங்கிலீஷ் பேசுகிறான், அவ்வளோ அறிவாக இருக்கானே அவனுக்கு தாங்க முடியல. மாப்பிள்ளை சொல்லிட்டு இருந்தார் இந்த 10% எது இடஒதுக்கீடு இருந்தால் எங்கேயாவது 10% சொல்லலாம், சைவ பிள்ளைகளுக்கு இதில் எந்த இடஒதுக்கீடு பண்ணாலும் பாப்பாங்க கொண்டு வருவான் நீங்கள் சொல்ல முடியாது, மேடையில் சொல்ல முடியல, கொஞ்சம் கடுமையாக சொல்லணும் வேண்டாம். அவன் கொண்டு வருவான், நீங்க எல்லா இடஒதுக்கீடு இல்லாத நேரத்தில் அவன் தான் எல்லா இடத்துல இருக்கான். காங்கிரஸ் ஒரு பெரிய தவறு செய்தது, காங்கிரஸ் ஆட்சிகள் இருக்கும் பிராமணர்களை எத்தனை மிகப்பெரிய இடத்துல வச்சாங்க, அந்த வேணா தான் பிஜேபி வந்தான். இப்போ மம்தா பானர்ஜி இவ்வளவு பண்ணான் இல்ல, அவா நாலாம் ஒரு செட்டு, அவா நான் ஏ கேண்டனி எல்லாரும் ஒரே செட்டு. 71 பாம்பேல இந்தியன் எக்ஸ்பிரஸ் பில்டிங்ல ஆல் இண்டியா காங்கிரஸ் மீட்டிங் பெருமை தங்கியிருந்தோம். அப்ப நான் அவட்ட கேட்டேன் கல்யாணம் பண்ணாடான்னா, நான் உடனே அவ கேட்டா நீ என்ன பண்ணிக்கிறா கல்யாணம், அப்ப ஏ கேண்டன் வெளியே வந்து கூட்டாரு உனக்கு வேண்டா வேலை தானே, இப்போ ஒன்னாவா கல்யாணம் பண்ணுங்க கூட்டுக்காரா, நீ ஒரு லூஸ் ஆனா லூஸ் தான் மாப்பிள்ள விட்டு. இன்னைக்கு அவன் அப்படிதான் இருக்கான் ஆண்டனி. அண்டனியை நான் ரொம்ப சிந்திச்சேன்னா காமராஜரோட மேலதான், திருவனந்தபுரம் பல்கலைக்கழகத்தில் தமிழ் பேச போயிருக்கேன், தைக்காடு கெஸ்ட் ஹவுஸில் தங்கியிருக்கேன், அங்கே இட்லி இட்லி சாப்பிடலாம், எனக்கு பையன் முதல் மந்திரி வந்துட்டானோ நம்மளை சாப்பிடறோம் பண்ணிடுவோம் இட்லி சாப்பிடலான்னு பயத்தில் இப்படியே காலம் குளிச்சு குளிச்சு எடியாரு பெல் அடிக்கிற சத்தம் கேட்க திறந்து பார்க்க முதலமைச்சர் தனியாக நிச்சாங்க, அவர் முதலமைச்சர் ஒருத்தங்க ஒரு பாலியம் ஏ கல்லா அப்படின்னா என்ன இல்லை கண்ணாடான நோ கல்லா அப்படின்னா கூட்டுக்கிறா கல்லா திருவண்டத்துக்கு வந்திருக்கேன் என்ன சொல்லி உனக்கு தான் இன்விடேஷன் வந்துருக்கலாம் அப்போ தான் வந்துட்டேலான்னு உடனே சொன்னால் மூணு கழிப்போம்னா நாங்கள் இட்லி சாப்பிட நல்லா இருப்பேன் என்ன கார்லேயே கூட்டு போயிட்டான். ஒரு போலீஸாக மட்டும் அம்பாசகர் ரோட்டோரத்தில் ஒரு புட்டு கடையில் நிறுத்தினான், நான் சென்னை சார் கொண்டுட்டான் நம்மளை புட்டு இந்த பயிர் ஈறு பப்படம்லாம் வாங்கினான். அங்கே ஒரு சாதாரண தொழிலாளியா அது அது பாருங்க, ஒரு பீடியை பற்ற வச்சுட்டு எந்த தனி யார் பீடியை பற்ற வச்சு சாரத்தை மடிச்சுக்கிட்டு எந்த தண்ணி சுகந்தானேன்னு கேட்கான், நம்ம ஊரில் போக முடியுமா முதலமைச்சர்கிட்ட ஸ்டாலின் சொல்கிறார்,
அந்தனி மாதிரி நான் இருப்பேன், என்னை எப்போ வேணாலும் நீங்கள் வந்து பார்க்கலாம்னு சொல்லலாம். நான் நம்புகிறேன் அந்த பையனை. அவர் மகனை அரசியலுக்கு கொண்டு வந்தான்னு இன்னொரு வாரிசுங்கிறது எனக்கு புரியலையா? என்ன பண்ண அவனை வீட்டில் நல்ல பையில பிறந்ததானோல? ஏன் நேரு, நேருக்கு இந்திரா காந்தி, இந்திரா காந்திக்கு ராஜீவ்காந்தி, ராஜீவ்காந்திக்கு ராகுல் காந்தி பிறந்துட்டான்டா. மகாத்மா காந்திக்கு பிள்ளை இல்லைடா. மகாத்மா காந்தி பேர் சொல்ல பிள்ளை. நான் மகாத்மா காந்தியை தான் நேசிக்கிறேன், அவன் தான் எனக்கு வழிகாட்டி. ஆனால் அவன் பேர் சொல்ல ஒரு பிள்ளை இல்லையே. அது சில இடத்துல தான்டா பிறக்கும். ஐயா, ராஜா வீட்டில் பிள்ளை பிறக்கும் போது குரங்க வீட்டில் பண்ணி குட்டி போச்சுதான். அது என்ன ஒரே ஜாதகமா? அது பண்ணி பண்ணி தான்ல. ஆனால் அதையும் கூட நான் ஸ்டாலினுக்கு எழுதுனேன், உதயநிதியை நீங்கள் அடுத்த தேர்தலும் போது சேர்த்துருக்கலாம் கட்சியில். ஏன் பழக்கம் அதுக்கு எழுதிடுவேன். சிதம்பரம் தான் பயப்படுவார், இவர்கிட்டருந்து என்ன கடிதம் வருமானு பயமாக இருக்கும் பார். சிதம்பரம் உண்மை சொல்லு, உண்மை சொல்லுங்க மாத்தா. உண்மை சொன்னால் என்ன சொல்லான்னு ரொம்ப அதிக பிரசங்கத்தனமாக பேசுகிறாங்க அந்த பையன். நான் இன்னொன்று சொல்லட்டுமா, ஸ்டாலினோட பிரமாமா பேசுகிறான் உதயநிதி. சிம்பிளாக நான் பேசலாம். கன்னிமொழி, கன்னிமொழியில் எவ்வளோ பண்பான பிள்ளை தெரியுமா? அப்பான்னு கூப்பிடுவேன் அப்பா. நான் அப்படியே கண் கலங்கிடுவேன். என்னப்பா நல்லா இருக்கியா? நான் திருநெல்வேலிக்கு வரும்போது வீட்டுக்கு வரணும் பார்க்குறமா? முடியலப்பா, எலெக்ஷன் முடிஞ்சோன்னு நான் வீட்டுக்கு வருவேன். அப்பான்னு ஒரு பிள்ளை கூப்பிட்டு தான் அது எவ்வளோ அன்பும் பார்க்க ஒன்றும் இல்லை. அவங்க அம்மா கொஞ்சம் உடம்பு சொல்லாமல் இருக்காங்க படுக்கையில். அதோடு நான் திருநெல்வேலி வந்து பேசும்போது பாருங்கள் என்ன வேதாவிதி. ஸ்டாலின் நிம்மதியாக இருக்கலாமா? இப்போ என்ன எடுத்துங்க, எனக்கு எல்லா வசதியும் இருக்குது, எனக்கு நான் எப்படி அலையணும்? எங்கள் டாக்டர் வேற சும்மா இருக்க மாட்டார், என் பொண்டாட்டை சொல்லி கொடுக்காரு. யாராவது வந்து கூப்பிட்டாங்கன்னா டாக்டர் அருணாச்சலத்தில் சர்டிஃபிகேட் வாங்கினா தான் ஐயா வருவான்னு சொல்லுங்க. அம்மாங்க, ஐயோ நீ வேற. இப்போ பாருங்க, அவன் மருமன் வந்தான் வீட்டுக்கு, பாஸ்கர். அவன் உள்ளே போய் எத்தாண்ணா கூப்பிட்டு போ. நிற்கிறவரு மருமன், நீ மருமன், நீ வந்து குடும்பம் என்ன பண்ண? அப்புறம் சொன்னேன் ஆல்பர்ட்டுக்கு. ஆல்பர்ட் யார் அவன்? அவன் ஆறாம் கிளாஸ் படிக்கிற காலத்திலேருந்து இந்த பிறநந்தி என் கூட இருக்கான். ஆறாம் கிளாஸ் அவன் வெள்ளை பேண்டு வெள்ளை சட்டையும் போட்டு என் மேடையில் பேசுவான். எமர்ஜென்சியில் இவன் கன்னியாகுமரிக்கு ஏதோ வியாபாரத்துக்கு போன இடத்துல நாகர்வில் அவசர நிலையில் இவனை சந்தேகப்பட்டு போலீஸ் உள்ளப்பட்டான். யாரோ ஜெயிலில் ஒரு கார்டு கொடுத்துருக்கான, அந்த கார்டை எனக்கு எழுதினான் வந்தது. அப்போ சுகுமாரநாயர் டவுன் காங்கிரஸ் தலைவர், டென்னிஸ் எம்பி. டென்னிஸை கூட்டி என் தம்பி ஒருத்தன் ஜெயிலில் ஆகணும்னு விடுதலை பண்ணி நினச்சாங்க. அப்படிதான்டா குட்டி, அன்னையிலேருந்து இன்றைக்கி ஒரு மாறவே இல்லை. இந்த மீனவர்கள் மாதிரி ஒரு நந்தியான அன்பான உண்மையான ஆட்களே கிடையாது உலகத்தில். அவ்வளோ உண்மையாக இருப்பான் உள்ளே இல்லையாத்தா, ரொம்ப சின்சியராக உண்மையாக இருப்பான். எங்கள்கிட்ட நான் பார்த்து பார்த்தான் பேசுவேன். எப்போ வேட்டி அவுப்பானோன்னே தெரியாது. பாதி பேர் நான் வந்து பார்க்கணும், எதுக்கு தெரியுமா இருக்கானேன்னு. என்னாச்சு இருக்கேன்ல, வெளியே போய் சொன்னால் இன்னும் இருக்கான் யாரும். இவனுக்கு இடம் ஒதுக்கீடு கெடுத்து புடுங்குவானு புடுங்க முட்டாப்பையில் முட்டாப்பையில். ஏழை உங்கள் சைவ சித்தாந்த சாத்திரங்களை பூரா அண்ணா பல்கலைக்கழகத்தில் சொல்லி கொடுத்தாண்டா, அதை மோடி அரசாங்கம் நிறுத்திட்டாண்டா சைவ பிள்ளைமார்களா. எங்கள் சித்தாந்தங்களை, சைவ சித்தாந்தம் தான் உலகத்திலே பெரிய சித்தாந்தம். அதை அங்கே சொல்லி கொடுத்துருந்ததை என்ன பண்ணுறான்னா மாணவர்கள் குறைஞ்சிட்டாங்க. அப்போ சமஸ்கிருதத்துக்கு எவனை படிக்கான்? சமஸ்கிருதம் ஒரு நாயும் படிக்கலை. எவனுக்கா தெரியுமா அது? பேப்பரும் படிக்கலை, டிவியும் பார்க்கறதில்ல, நல்ல செய்தி கேட்கறதில்ல. நான் என்டிடிவி மட்டும்தான் இங்கிலீஷில் பார்ப்பேன். ஏன்னா ஒருத்தன் தான் தைரியமாக மோடி ஏற்றுதும். இப்போ என்னன்னா அஸ்ஸாமும் காங்கிரஸ் ஜெயிக்கு எதுக்கு தெரியுமா? பிரியங்கா காந்தினால அவள் டூர் அஸ்ஸாமை கலக்கிடுச்சு. கேரளாவில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் அரிதாபாபுன்னு ஒரு ஏழை பிள்ளை, மலப்புறமா? ஆமாம். அவளை கூட்டிட்டு அவள் வீட்டுக்கு இந்த இது போயிடுது. பிரியங்கா உன் வீட்டை நான் பார்க்கணும் வாங்கினு அங்கே போனால் அவள் அம்மையும் அப்பனும் கூட்டத்தில் இருக்காங்க. அவங்க வர்ற வர காத்திருந்து கொடுத்துட்டு அவங்களோட டீயை வாங்கி குடிச்சிட்டு வருது. அந்த பையில ஆடுதான் பார்த்தீங்களா தாதில் பிரியங்கா காந்தி? இந்த அப்பான்னு ஆடுதான் எனக்கு ஊரே கேரளாவே எதிர்ந்து நிற்கு. பினராயி விஜயன் நம்ம இங்கே கூட்டணி இருக்கா, நம்ம ஆடுதான். அவர் யோசிக்கானா? ரெண்டு விஷயம் எனக்கு வளர்த்து வருத்தம். மேற்கு வங்காளத்தில் கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்டும் மம்தாவை ஆதரிச்சிட்டு, கேரளாலே காங்கிரஸும் மார்க்சிஸ்டும் சேர்ந்து நின்று தொலைங்களா? உங்களுக்கு என்ன வந்து கேடு? நீங்கள் எல்லாரும் பிரிஞ்சுதானே அவனோட வரவட்டிய. ஒரு அரசியல் தலைவருக்கு அறிவு இருந்ததா? ஒற்றுமையாக இருந்தால் தான் அந்த கூட்டத்தை வர முடியும். ஒரு பெரிய ஆபத்து வருகிற ஏன்றத்தை கேட்டான். திமுக தானே காமராஜர் தோக்கடிச்சு. அப்படி காமராஜ் சொல்லவே இல்லை, அண்ணாத்துறையும் சொல்ல. அண்ணாத்துறை மேடையில் சொன்னார், காமராஜரும் தோற்கிற கடுமையான விளைவு இந்த தேர்தலில் வரும் என்று நான் கருதவில்லை, நான் வருந்துகிறேன், அழுகிறேன். காமராஜ் ஏற்றுமே ஜெயிச்சாங்களா? சீனிவாசன் அந்த நாயக்கர் பையன் அவர் மேடையில் சொன்னால் என்னிடம் தோற்ற காமராஜர்னா மேடையில் அண்ணா சட்டைப்படுத்திட்டான் மன்னிப்பு கேட்டான். இந்த பயிர்களுக்கு ஒரு இளவும் தெரிய மாட்டேங்க. அண்ணா திருநா யாருன்னே கேட்பான் போல. இவனோட காமராஜ் இன்னொன்று சொல்லுமா ஐயா, இப்போ அண்ணாதிமுக இருக்க எவனுமே எம்ஜிஆரை பார்த்தது கிடையாது. இப்போ அண்ணாதிமுக மந்திரியாக இருக்காங்களா, இவனுக்குமே எம்ஜிஆரை தெரியாதுயா? அவரை பார்த்தோம்தா? நீங்கள் ஆயிரம் தான் சொல்லுங்கள். எம்ஜிஆரை எல்லாத்தையும் அன்பாக இருப்பார், எல்லாத்தையும் மரியாதையாக இருப்பார். அவர் தான் கடைசியில் நேரு சிலை திறந்து வச்சார் சென்னையில். முக்கியமான
சுதி பேதமா இருப்பா பாத்துக்கிடுங்க, கீழே இறங்கி போய் பேசுங்க. மர்மனும் வச்சுக்கணும். என்ன பண்ண நமக்கு இந்த தில்ல நம்ம நம்ம சிக்கல் சண்ம சுந்தர மாதிரி நம்ம ஏதாவது சிக்கலன்னா வச்சங்கட. எழுதி வச்சு பேசுனா பேசிடலாம், எப்படி பேசுறது? இன்னொன்று கேட்க, ஏன் மாப்பிள்ள சொன்னார் அனிதாவை கொண்டுட்டாங்க வச்சுட்டாங்கன்னா அதெல்லாம் இல்லை. அவன் திட்டமிட்டா கொண்டானே, அவனுக்கு யார் செத்தாலும் கவலை இல்லை. அதான் பிஜேபி. இந்த வானதி சீனிவாசன் ஒரு பொண்ணு இருக்கலாம், நான் எனக்கு பொம்பளை பிள்ளை கிடையாதுனா எல்லா பொம்பளை பிள்ளையும் எனக்கு பிரியும். அது ரொம்ப நல்ல பிள்ளை நினைச்சேன் ஐயா, 3000 கோடி வச்சிருக்காமே. அவட்ட அவளை கமல் தொகடிச்சா தொகடிச்சு போறான். நமக்கு என்ன, இங்கே காங்கிரஸ் ஒரு நல்ல பையனை தான் போட்டாங்க. அவனுக்கு அந்த அந்த ஃபீல்டை சந்திக்க தெரியல. மயூரா ஜெயக்குமார் ஒன்றா கூப்பிட்டான், எனக்கா நீங்கள் வரணுமாம்மா, இல்லை வயசாயிட்டுது, நான் அங்கே வருவேன், திரும்ப வருவேனான்னு தெரியலையே. என்ன புரியுதா? அந்த ஒரு சீட் சிக்கல். அவன் கொஞ்சம் டார்ச்சுக்கு அங்கே வெயிட் இருக்கணும். இங்கே அந்த நகரப்புறத்து பிள்ளைலாம் அவனை பார்த்துக்கலாம், சகலகலா அவனில்ல நான் நீனு வரான்ல. என்ன ரேத்து ராத்திரி அம்மாங்க, நல்ல அவன் நல்ல பையன், ரொம்ப தங்கமான பையன். சீமான் என் பிள்ளை, அவன் ரொம்ப நல்லவன். அவன் வந்து உலகத்தில் எங்கேயெல்லாம் எதுலாம் நடக்க முடியாது அப்புறம் சொல்லிடுவான். அவன் அரிஸ்டாட்டில், பிளேட்டோ, சாக்ரடிஸ் மூணும் கலந்த கலவன். நான் இதனால் அவனை பேசவே இல்லை. ஏன்னா அப்பா பேசுவான்னு பயந்தான். நான் அவனை பேச மாட்டானேன்னா ரொம்ப பேசான், 10 பைசாக்கு போறாது. ஐயா 5 வருஷத்துலேயே ஒரு எம்எல்ஏலாம் ரொம்ப செஞ்சிட முடியாது, சில விஷயங்களை செய்ய முடியாது. அது காரணம் அரசாங்கம் சரியா இருக்கணும், வருவாய் சரியா, இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் அல்லது அரசாங்கம் வள்ளுவன். சட்டங்களை இயற்றிய சட்டங்களின் மூலமாக வருவாயை பெருக்கி, பெருக்கிய வருவாயை எல்லா மக்களுக்கும் சரி சமமாக சேருகிற மாதிரி நடப்பது அரசுங்கள். முடியுமா? இந்த ஸ்மார்ட் சிட்டி, நான் ஸ்மார்ட் சிட்டியாக தான் இருக்கு. ஸ்பட்டுனா சகதி, எங்கேயா ரோடு நல்லா இருக்குப்பா ஸ்மார்ட் சிட்டி. ஆனால் அங்கே சுதாட்டியும் பணம் நிறைய வந்துட்டு, செங்கலிங்கத்தையும் வந்துட்டு, அவ்வளோதான். நம்ம வேறு என்ன என்ன செங்கரு, ரெண்டு பேரும் வசதியாக இருக்காங்க. அவங்க வீடு ஸ்மார்ட் சிட்டிக்குள்ளே இருக்கு. நம்ம அப்படி தான் புரிஞ்சுக்கணும். நான் ஒன்றும் கேட்கையா, கோடிக்கணக்கில் சேர்த்து வைக்காமல் செத்து போயிருவீங்களே, ஆற்று மணல் அழுதுல எதிர்காலத்தில் ஓன் பிள்ளையும் தானே குடிக்க தண்ணி, இவ்வளோ கோடி சம்பாதிச்சிக்கலாம் பிள்ளைக்கு, அது குடிக்க தண்ணி இல்லாமல் செத்து போண்டா ஆற்றுல மணல் அழுனா? நினைக்க மாட்டேக்கானுல. நான் உன் கேட்கேன், உங்கள்கிட்ட 2 கோடி ரூபா வச்சுக்கிட்டு நானும் ரஃபிக்கும் கூடலூர் காட்டில் ஒரு புள்ளிட்ட மாட்டிக்கிட்டு தான் வச்சுக்கோ, 2 கோடி ரூபா கொடுத்தா புள்ளி விடுமா? அந்த பணத்துக்கு மரியாதை இருக்காப்போம். இப்போ கடவுள் நமக்கு உணர்த்துறான்ல, பணத்துக்கு மரியாதை கிடையாடா எங்கேயா? அதாவது ஜெயகாந்தன் ஒரு கதை எழுதினார், ஒரு ஐயர் வந்து வாழ்நாள் போனால் அடுத்தவனை தொடரதில்ல, அடுத்தவன் தண்ணி வாங்கி குடிக்கல, அப்படியே வாழ்கிறாரு. ஊர்லேருந்து மெட்ராஸ் கிளம்பும்போது கையில் ஒரு செம்பு வச்சுருப்பார், அவரே தண்ணி பிடிச்சா அவரே தான் குடிப்பார். அவர் மெட்ராஸ் போகிறார், மகனை பார்க்கணும், ரோட்டை கிராஸ் பண்ணால் பெரிய ஊர்வலம் போது, வெயில் தாங்க முடியாமல் மயங்கி விழுந்துறார். ஜெயகாந்தன் ஒரு பெரிய செய்தியில் சொல்லியிருப்பார் தோழர். கடைசியில் பார்த்தா அவர் வாய் கூட ஏதோ சூடாக ஒரு திறவு போகும், லேசாக கண்மணிச்சு பார்ப்பார். பக்கத்தில் இந்த டீ கடை பாய் வாயில் பீடி வச்சுட்டு ஐயருக்கு டீயை போட்டுட்டு இருப்பான், உயிர் பழச்சிருவார். அவ்வளோதான் கதை. என்ன அர்த்தம் தெரியுமா? ஐயர் எதில் பழச்சார்னு கேட்காரு ஜெயகாந்தன். ஜாதியும் இல்லை, மதமும் இல்லை, ஒன்றும் இல்லை, அதான் என் வாழ்க்கை. இப்போ எனக்கு சொல்லியிருந்தேன், நான் உலகம் புறம் போகிறேங்க, ஒரு நாள் கலிஃபோர்னியாவுக்கு போகிறேன். என்ன, அந்த கலிஃபோர்னியாவில் நான் கூப்பிட வந்தோம், நான் நல்லவனும், நான் கீழ்த்தளத்தில் வருவேன் சொல்லிக்கானோ, மேல் தளத்தில் தேடிட்டு காணுவோம். நல்ல விளக்கு ஒரு வெள்ளக்கார அந்த அமெரிக்க பையன் தான், அவன்கிட்ட என்ன கேட்டேன், கேட்பாங்க வா உன் போனை கொஞ்சம் கொடுறான்னு. எனக்கு ஒரு பொக்கே ஒருத்தன் கொடுத்தா அவன்கிட்ட கொடுத்தனா அவன் ஒன்றே என்றது, அதான் அமெரிக்கா. அவர் ரசிக்கிட்டே சொன்னான், ஐ வில் கிவ் இட் டு மை லவ்வர்னா, அந்த பூங்கத்தை என் லவ்வருக்கு கொடுத்துருவேன். அப்போ அவன் போனை கொடு, நம்பரை வாங்கி பேசுகிறேன். ஐயா நாங்கள் ஐயா நான் கீழே நிற்கேன்னு சொன்னான்டா, அப்படி இப்போ கலிஃபோர்னியாவில் நமக்கு ஒருத்தனையும் தெரியாது. வந்துடுறாங்க, வந்து கூட்டு போனால் அவங்க அங்கே அங்கே நம்ம நாடார் சரணபவன் ராஜபால் அங்கேயும் ஹோட்டல் வச்சுருக்காரு, அருமையாக நல்லவர் தான். அதை பற்றி நான் ஒரு தடவை சொன்னேன், நிறைய பணம் வந்துட்டு பார்த்துருந்தேன், அவ்வளோ சுகரோட பொம்பளை கேட்டிருக்கான். சுகர் வந்தாலே பொம்பளை நினைக்கவே கூடாது. இவன் வீணா செத்து பண்ணால ஐயா, ஜெயிலில் போய் ஜெயிலேருந்து அவன் வெளியே வந்தார்ல, கொண்டுட்டானுவா, இதுக்கு மேலே இருக்கப்படாது, பிள்ளைகள் கொண்டுருவான் ஐயா. உங்கள்கிட்டலாம் சொல்கிறேன், என் பையன் கீழாம் ரொம்ப அன்பெல்லாம் வச்சிடாதியா, சான்ஸ் கிடைச்சா பண்ணிடுவான். நல்ல நிறைய பணம் வச்சுட்டேன்னா அதுக்கு மேலே இருந்தேன்னா இப்போ யோசிப்பான், என்ன அப்பா ரொம்ப இருக்காரு என்னன்னு தெரியலையே. எதானே பணம், அதானே மோடி என்ன பண்ணுறாரு, பிரதமர் நிவாரண நிதினு ஜவஹர்லால் நேரு எத்தனை வருஷம் பிரதமராக இருந்தான் அந்த மேமா, ஜவஹர்லால் நேரு ஆறுடா 12 வருஷம் ஜெயிலில் இருந்தவன்டா இந்த நாட்டு விடுதலைக்கு. இவன் யமனாத் இன்னைக்கு இருக்க பிஜேபி மந்திரி யமனாத் இருக்கானா ஜெயிலில்?
சொல்லுங்க. எச்சராஜா என்னெல்லாம் பேசினான் ஐயா, ஹைகோர்ட் ஆகுது மயிர் ஆகுதுன்னா போய் மன்னிப்பு கேட்டான்ல. இந்த எஸ் சி சேகரிப்பன் சொல்லலாம், நான் இன்னொருத்தர் எழுதுனா ஃபார்வர்ட் பண்ணிட்டாங்க ஜட்ஜி கேட்கலாம், அதை படித்து பார்க்க கூட துப்பில்லாதவன் தான் பெரிய மனுஷனாக இருக்கான்னு கேட்டிருக்கான் அன்னைக்கு ஜட்ஜி. 18-ஆம் தேதி கேஸ் போட்டிருக்கான். ஸ்டாலின்டனுடைய ஒரே ஒரு ரெண்டு குழு நீங்கள் பாருங்க, நல்லா பாருங்க. பிஜேபி வந்ததுக்கு அப்புறம்யா டிவியில் பேசுகிறே ஒரு 10 பிராமணன் வந்துட்டானே, அவ்வளோ ஒரு பிராமணன் என்ன திமுறா பேசானுவா? அப்போ இவ்வளோ பெரிய பெரியார் பூமியில் வடக்க பெரியாரெலாம் கிடையாது. மாயாதி வீட்டை ஒரு தடவை சொன்னேன், பெரியார் மாநிலத்தை பரப்புன்னு எஸ்ன்னா, அப்புறம் அவளும் நிறைய சம்பாதிச்சுட்டா அவளை அதில் வச்சு மடக்கியிருக்கானுவோ. இப்போ நம்ம மந்திரி இருக்காங்களா, எல்லாரும் ஃபைல் அங்கே இருக்கான். அதிமுகவில் ஒரு முக்கியமான என்கிட்ட சொன்னான், என்ன மாப்பிள்ள உங்கள் ஆள் போகிறான் பயப்படுதான், அவ்வளோ ஒரு ஃபைலும் மேலே இருக்குங்க இவன், இவனுக்கே தெரியுது. பெரியா கேண்டிடேட்டா நீங்க என்ன கேண்டிடேட்டா, இப்போ இப்போமா நின்னா தானே பிறப்பமாக வாங்கிக்கலாங்க அவன், யாருன்னு சொல்ல மாட்டேன், நீங்கள் புரிஞ்சுக்கணும். நம்ம ஊருக்கார வேற தொகுதி நினைச்சான், புரியுதா? இவனை தட்டி கொடுத்தா நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க, அவ்வளோதான், அதுக்கு தான் தட்டி கொடுத்தேன். இப்போ ஒரு பக்கம் அலிக்கு இப்போ முடிஞ்சிட்டு, புரியுதா? நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்குங்க, இந்த அவன் விடுதலை சிறுத்தைகள் தலைவர், அவன் என் அப்பா தான் கூடுவான், அவன் என் பிள்ளை தான். இப்போ நான் எங்கே போனாலும் அவனை கூடுவேன், எல்லாம் வாடா என் கூடாமல். நான் அவன் கேட்பான், அப்பா நான் உங்ககிட்ட எங்கே வரணும்னு. உன்னை என்கிட்ட வந்து என்ன சுரேஷ மகனை இங்கேன்னா, அவன் என் அப்பாங்கலான்னு. என் மகனை கூடக்கூடாது, இந்த பாப்பரப்பில் இன்னும் நம்மளை ஜாதி வச்சு பிரிக்க பார்க்கலாம். இப்போ என்ன நடக்க தெரியுமா, இப்போ அவனை எல்லாம் பேசுறது வைக்கிறது எல்லாமே இந்த குருமூர்த்தின்னு காரணம். ஆடிட்டரியா, ஆடிட்டர்னா யாரு, எப்படி திருடுறதுன்னு பணக்காரனுக்கு சொல்லிக் கொடுக்க திருட்டு போயிடுது. அப்படிதான் நம்ம அப்படி ஆடிட்டர் நீங்கள் ரொம்பலாம் பெருசாலாம் சொல்லு, கணக்கை தப்பா அடித்து சொல்லிக் கொடுக்குவேன். நான் என்ன கேட்க, நேற்று போய் அவர் ஸ்டாலினுடைய மக வீட்டில் ரெய்டு பண்ணுறீங்களே, என்னடா அர்த்தம்? அந்த இந்த மாலன் ஒரு பேர் திருநெல்வேலி மாலன் ஒரு பேர் இருக்கான் பத்திரிகைகள்லாம், இந்த ஜெயந்திர சரஸ்வதி ஸ்கூல் இருக்குல்ல, எங்க ஜாதிக்கு இருந்த ஒரு பேங்க்ல வைப்பேன் ஜெனரல் மேனேஜர் வந்து, அந்த பேங்கையே சுவாகா பண்ணித்தான் அந்த பள்ளிக்கூடம் கட்டினான் வைப்பேன். இந்த யோக்கியம் மாலனோட அப்பேன் அந்த நாய் பேசுறான் டிவியில் ரொம்ப ஓவரா. திசைகள்னு ஒரு பத்திரிகை சாவி அவனுக்கு ஆரம்பிச்சு கொடுத்தாரு, அது அந்த எங்க ஜாதி பண்ணாது ஏபிசி வீராபுல நடத்தின அந்த சவுத் இந்தியன் பேங்க் உங்களுக்கு தெரியல கட்டளத்தர் கிட்ட, அப்புறம் பேங்க் ஆஃப் தமிழ்நாடா மாறிச்சு, அதை தான் அந்த ஐயர் நான் பணத்தை பிறகு சுவாகா பண்ணவே அவன் எனக்கு புத்தி சொல்றான் அந்த நாட்டில். புறையாட்ட கேட்கான், ஏன் பாப்பான திட்டுங்க, நீங்கள் ஒழுங்காக இருந்தால் உங்களை ஏண்டா திட்ட போகிறேன். இந்த மனுஸ்மிருதின்னு இல்லை, அது என்ன எழுதுனா ஐயா பொம்பளை பற்றியாமே, இந்த மனு எழுதுனா ஒரு பொம்பளை சொந்து அப்பா கூட தங்கியிருந்தா நைட்டை அவள் அப்பாவை கற்பழிச்சிருவான்னு எழுதுனான் ஐயா. இதை திருமாவளவன் சொன்னார் என் தம்பி, அவன் சிங்கம் தமிழ்நாடு. திருமாவளவனை பற்றி இந்த பிறகு தெரியாது, நக்சல் பாரியாக இருந்தவன், மிகப்பெரிய படிப்பாளி தமிழ்நாட்டில். நான் ரசிக்கிற பேச்ச அவன் பழனியில் ஒரு தடவை பேச்ச கேட்டு தான் காரணம் எடுத்து கூப்பிட்டு பேசுனேன், தம்பிக்கு வா என்னமா அப்படி பேசுறேன். அவனுக்கு என்ன ஐயா நீங்களா என்ன பாராட்டுறீங்க, அண்ணா கேட்டா நீ உன்னை பாராட்டுறதுக்கு உன்ட்ட தகுதி இருக்கு. அன்னைக்கு எல்லாரும் பேசல, நான் தான் பேசுனேன் திருமாக்கா. என்னப்பா அந்த வீடியோ ஓடிச்சு திருவள்ளூர் எங்காளுட்டானோட என்னன்னு அவர் பூணூல் போட்டிருக்காருன்னு, எங்கூர் ஆசாரியும் தான் பூணூல் போட்டிருக்காரு, அவங்க சொல்ல மாட்டாங்க எங்களை ஆசாரி அவர்னு. எங்கள் ஊர் கொய்யவர்கள் தான் பூணல் போட்டிருக்காங்க. இங்கே யாரெல்லாம் பூணல் போடுவாங்க தெரியுமா, கொய்யவர்கள் போடுவாங்க, இந்த விஸ்வகர்மா மூணு பேரும் போடுவாங்க, கொல்லாசாரி தச்சாசாரி தங்காசாரி. அவங்க போனோன்னா அவங்க ஒன்றும் இல்லையா, அஞ்சு பேரமா இவர் பேர் அப்படி ஆசாரி ஒருத்தர் முன்னால் வச்சுக்கிறோம் நாங்கள் எங்கள் ராஜாமணி. இந்த ஆள்லாம் காங்கிரஸ்காரன் ஏன் மறக்காமல் வருவார் என்ன வருஷம் தோறும் பார்க்க, அப்படிலாம் காங்கிரஸில் பண்ணவே மாட்டாங்க. நாங்கள் கலாச்சாரமே வேறங்க கலாச்சாரம், அது ஒரு பக்கம் வச்சுக்கணும். ஆனால் ஒன்றும் இந்த தடவை தான் பீகார் மாதிரி இல்லை, தமிழ்நாட்டில் 20 சீட்டில் 19 சீட்டு ஜெயிக்கப்போகுது காங்கிரஸ். எல்லாம் கருத்து கணிப்பெல்லாம் பொய் இல்லை, அவன் சி ஓட்டர்ஸும் டைம் ஸ்டவுன்லாம் பண்ணான். ஆனால் என்ன சொல்றேன், இந்த வேட்பாளருக்கு லட்சுமணனுக்கும் சொல்றேன் சங்கருக்கும் சொல்றேன், மிதப்பாக இருந்துடாது. திமுக வேட்பாளர்ல பல பேர் இப்பவுமே மந்திரி ஆறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, இப்படி தான் வீணா பேருவி, அது கூடவே கூடாது, முயல் ஆம கதையாயிரும். ஓட்டு போடுறது மட்டும் இல்லை, அப்புறம் அந்த 40 நாள் இருக்குல்ல உள்ள இருக்குல்ல பெட்டியெல்லாம், எல்லா கட்சியும் திமுக காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் இந்த நம்ம ஜவஹர்லால் கட்சி என்ன கட்சி மனிதநேய மக்கள் கட்சி, அவர் பெரியமா இருக்கார், அவர் பேர் நினைவுக்கில் கட்சி பேர் நினைவுக்கு மாட்டுக்கு அந்த கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, மதிமுக எல்லாருமே 5000 பேர் திரட்டி எங்கெல்லாம் பெட்டி இருக்கோ அதை சுற்றி 5000 பேர் தினசரி 5000 பேர் காவலில் இருக்கணும். நேற்று பார்த்தாலும் அஸ்ஸாமில்
ஓட்டு போட்டு கொண்டு வந்த பெட்டியை பிஜேபி வேட்பாளர் கார்ல கொண்டு போயிருக்கானோ அது தவறா கொண்டு விட்டான்னு சொன்னாங்க. அந்த மோடியை கொண்டான் பிறகு அப்படின்னா கொண்டான்னு சொன்னா உடனே நாளைக்கு பிடிச்சு போட்டுருவான் எடப்பாடி. இன்னொரு தடவை 78 வயசுல உள்ள போண்டிருக்கான் அந்த நாய். அவன் அவன் யாரெல்லாம் பிடிக்கணும் அவனையெல்லாம் பிடிக்க மாட்டேங்கானே. நான் கேட்க நியாயம் தானையா, பிஜேபி வேட்பாளர் பிஜேபி கட்சி வேட்பாளர் இதுலயே அந்த பெட்டி ஏத்தனைன்னா ஓபிஎஸ் மகன் மட்டும் எப்படி ஜெயிச்சான் தமிழ்நாட்டில்? அவன் என்ன புத்தரா இல்ல இயேசுநாதரா? அந்த மக்கள் எப்படி ஓட்டு போடான்? அங்க ஒரு போலீஸ்கார முன்ன கூட்டி அவனை எம்பி எழுதி வைக்கான் எப்படி? மறந்துடாதீங்க, அந்த அமித்ஷா என்ன சொன்னான் தெரியுமா? அந்த பார்லிமெண்ட் தேர்தலில் 316 இடத்தில் நாங்கள் ஜெயிப்போம்னா அப்ப வச்சுட்டான் பெட்டி. 316 ஜெயிச்சான். நம்மகிட்ட ஒற்றுமை, ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, நம்ம ஒற்றுமை நீங்கள் அனைவருக்கும் தாழ்வு, நன்றி இது தேர்ந்தெடல் வேண்டும் என்று ஞானம் வந்தால் பின் நமக்கு அது வேணும். நான் பாரதி நம்ம எல்லாரும் எல்லா கட்சியும் இன்னொன்னு சொல்லுங்க, நம்ம இந்த கட்சிகள்லையும் பெரிய சங்கடமா இருக்கியா? இந்த தேர்தல் வரும்போது ஒரு சின்ன கட்சியெல்லாம் உண்டாக்கிதான் உள்ள என்ன மாப்பிள அவன் ஒருத்தன், நான் அந்த கட்சிங்க அவன் எந்த கட்சிங்க. அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச எங்க சித்தியும் சித்தப்பாவும் தான். சித்தி சித்தப்பா புரியுதா? சித்தி ராதிகா. அவங்க கட்சியில் இருக்க பேரெல்லாம் எழுத்து விட்டு அவங்க ரெண்டு பேரும் பத்திரம் ஆயிட்டாங்க. ஏமா அந்த நாடார் பேரெல்லாம் துட்டை தெளிஞ்சு வேணா போறான். ஆனால் பிரேமலதா பாராட்டுறேன், அவள் விஜயகாந்தை முடிக்காம போக மாட்டான். ரொம்ப நல்லதான் விஜயகாந்த், ரொம்ப நல்ல பையன், ரொம்ப நல்லா வந்திருக்க வேண்டியவன். அவனை குடியார பயலாக்கி கெடுத்து நாசமாக்கி எம்ஜிஆர் மாதிரி அவன் ரோஹினி இன்டர்நேஷனல் ஹோட்டல் இருக்கு சென்னையில் தினசரி 3000 பேருக்கு மத்தியானம் பிரியாணி கொடுப்பான். எம்ஜிஆரை விட அதிகம் கொடுத்தவன் அந்த கூடியவனை கொண்டு. எம்ஜிஆர் ஒழுக்கமாக இருந்தார், சரியாக இருந்தார். அது மட்டும் இல்லை, எம்ஜிஆர் கொடுக்கறதுலே ஒரு சூது இருக்கும். எங்கே கொடுக்கணும் எப்போ கொடுக்கணும் அவருக்கு தெரியும். பாருங்கள், அவன் மச்சனனும் வீட்டுக்காரிங்கள அவங்க அவ்வளோ ஒரு பக்கம் ஆட்சியை பிடிப்பாங்கள, நகரத்தார் பக்கம் போய் ஆட்சியை பிடிப்பேன்னு சொல்லுவாங்க. அவங்க ஆட்சியை பிடிச்சிடுவேன்னு சண்டைக்கு வந்துடுவான். அது வேறு எல்லாரும் ஆட்சியை பிடிப்பாங்க, அவன் பிடிப்பாங்க, சீமான் பிடிப்பாங்க. கமல் வந்து அவன்கிட்ட கொடுத்தா தமிழ்நாட்டை மொத்த இந்தியாவுக்கும் தலைநகரமாக்கிடுவேங்கண்ணே கமல். நம்ம விடப்படாது. ஸ்ரீ பிரியாட்ட ஸ்ரீ வித்தியாட்ட எல்லாம் கேட்கணும். அவன் வழக்காது சித்து பண்ணால ஸ்ரீ வித்தியா அவட்ட கேட்கணும் இவன் யாருன்னு. அவள் அந்த பிள்ளை எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. பிஜேபி ஸ்ரீபால் வீட்டில் வந்து ஆளுவா ஃப்ரெண்டு. அப்போ என்கிட்ட சொல்லியிருக்காள், அவள் கேரளாவில் போய் புற்றுநோயில் அந்த பிள்ளை செத்து போச்சு. இவன் மனச்சாட்சியோடு அங்கே ஓடணும். அப்போ ஒரு புற்றுநோய் படம் மலையாளத்தில் இவன் நடித்தான் கமல். கமல் சிறந்த நடிகன், அதுலாம் உனக்கு சந்தமில்ல அந்த வேலையோட நிறுத்து. இவனை எங்கே மாட்டிக்கிட்டான் தெரியுமா? ரஜினியை வச்சு ஆடணும் பார்த்தானு முதல்ல. அப்பவுமே நான் சொன்னேன் ரஜினி வரமாட்டாங்க. பத்திரிகை பிள்ளைக்கு தனியான் பத்திரிகை பிள்ளை ரொம்ப அன்பாக கேட்பாங்க, ஐயா என்ன நான் வரமாட்டான் பாடுங்க என்னன்னு. ஆ வீட்டுக்காரி பிராமணத்தி 97 வார்த்தை சாகிறது விடுவாளவா? அப்போ ரஜினி கொஞ்சம் எங்களை மாதிரி பெரியாளுக்கிட்டையும் பேசுவார், கேட்பார். அவன் ஜாதகம் மோசமான ஜாதகம். 4 டூர் போனால் 5 நாள் இறந்து போயிடுவான்னு ஜோசியம் சொன்னான். அதுக்கு அவனை மாதிரி வேஷம் போட்டு ஒரு லூசு பேரலோ ஒரு 50 பேரலோ நடத்துறாங்க. பத்திரிகை மெட்ரஸ்றான். இங்கே தான் பாரதி பிறந்தான், பாரதிதாசன் பிறந்தான், வள்ளுவர் பிறந்தான். அவமானமாக இருக்கு. லூசு பேர் உள்ளா பிறந்திருக்கானுல ஏழை சினிமா பாருங்க வேண்டாங்கல்ல. அவனை மாதிரி வேஷம் போட்டு ஒரு குரூப் வந்துட்டு போச்சு பத்திரிகை மெட்ராஸில். ஒரு பொம்பளை சொல்றா தலைவர் வந்து பார்க்குறேன் இங்க புருஷரை கொண்டுட்டு நீ செத்து போட்டி என்ன லூசு எவர் சரிக்கான. அவன் எப்படி பெரிய நடிகனானே எனக்கு தெரியல, நான் இன்னும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ இன்னொரு சூது பண்ண வேணும் பாருங்க, அவனுக்கு தாதா சாஹேப் பால்கே விருதுன்னு கூட்டு அப்படியாவது அவன் ஓட்டு போட மாட்டான். இன்னைக்கு தினமலர்னு ஒரு பத்திரிகைக்கு தினம் மல்லம்னு பாப்பார பயிலுவோம். காங்கிரஸ் அவனோட வளர்த்தது எம்ஜிஆர் காப்பாற்றினார். அந்த நாய் பத்திரிகையில் போடுறான். இப்பவுமே ரஜினி ரசிகர்கள்னா பிஜேபி ஓட்டு போட முடிவு பண்ணிட்டாங்களாம் ராமசுபேர் மக்கள். அட கிழவணி பயிலா இயல தேர்தல் முடிவுனா எப்பவுமே நம்ம தமிழ்நாட்டுக்காரன் தெளிவாக முடிவு எடுத்துருவான். மாப்பிள சொன்னார் தெளிவாக இருக்காங்க. நான் எந்த ஊரில் போன் பண்ணி கேட்டாலும் உண்மையும் சொல்லாங்க பொய் சொல்ல. எப்பா எடப்பாடி பண்ண ஜெயிச்சிருவான், நான் ராயபுரத்தில் ஜெயக்குமார் ஜெயிச்சிருவான்ட்டாங்க. புரியுதா? இந்த ராஜேந்திர பாலாஜி அண்ணாச்சி ராஜபாளைய ராஜுக்கள் பூரா அவனை கொண்டுருவாங்கன்ட்டாங்க. ஒன்று சொன்னான்ல ஊரில் எனக்கு ஐ ஹவ் காட் ஃப்ரெண்ட்ஸ் ஐ ஹவ் காட் ஃபேன்ஸ் எவ்ரிவேர். எனக்கு ரசிகர்கள் உலகம் பூரா இருக்கான். இன்னைக்கு ரிஸ்வான் ஏர்வாடிலேருந்து பிள்ளை ஒருத்தர் ரொம்ப பெரியான். அவர் விட்டு கல்யாணத்துக்கு ஜூன் 20 வரணுமாமான்னார் வந்துடணி போன. அப்போ சொன்னார் ஜூன் 20 ஒரு தடவை சொன்னேன்னா உள்ள கம்ப்யூட்டருக்கு போயிரு நீ போகணும் திரும்ப சொல்லாத. இது இறைவன் எனக்கு கொடுத்த வரோம், நான் இறைவனை நம்புகிறேன். ஆமாம் எந்த இறைவனும் எனக்கு தெரியாது. என்னால் தொழுகையும் நடத்த முடியும், என்னால் பிரேயரும் பண்ண முடியும். பிஷப்பு வந்து மேடையில் கூட்டத்தில் இருந்தாங்க. என்ன நீலாம் வந்து இல்லைம்மா சுரேஷ்? அப்போ பிஷப் எப்படி கும்பிடணும்னு எனக்கு தெரியாது. நான் கேட்டேன். அப்போ பிஷப் சொன்னார் உங்களை தான் நாங்கள் கும்பிடணும்னார்.
நீங்க தமிழுக்குன்னு இருக்கிறீங்க. டிகே சடங்கோன் இருக்கால திமுகல, அவர் ராகுல் காந்தி பேச்சு என்னமா டிரான்ஸ்லேட் பண்ணார் தெரியுமா? எனக்கு என்ன டிரான்ஸ்லேஷன்? நான் உடனே அவருக்கு எனக்கு ஒரு நல்லவங்க என்ன பாராட்டேன், கூப்பிட்டேன், என்ன இப்படி டிரான்ஸ்லேஷன் ரொம்ப பிரமாதம் இளங்கணுன்னு. ஐயா நான் நெல்லை, ஐயா நீங்களா என்ன பாராட்டுறேன்னு பதறிட்டார், போனை கிழச்சிட்டார். அப்புறம் கான்ஸ்டன்டைன் கூப்பிட்டான், என்ன பாண்ண என்ன ஐயா சொன்னீங்கன்னு. ஏன் நல்ல டிரான்ஸ்லேஷன், சிதம்பரத்திலோட பிரமாதம் வந்துப்பா. அவர் பதறிப்ப என்ன கூட நெல்லைக்கு என்னையா கூட நான் பாராட்டுறாடாங்க, நல்லவன். அவங்க தான் ஸ்டாலினோட இருக்காங்க. டிஆர் பாலு, துரைமுருகன், துரைமுருகன்லாம் சிங்கம். அப்புறம் இன்னொன்று சிங்கத்தை பற்றி இந்த பிள்ளை தெரியல, சிங்கம் சிங்களாக வருங்க, கிடையாது சிங்களம் குடும்பமாக தான் வரும். இதில் ஒன்றுமே படிக்காமல் ஏமல அலைதியா, யானை தான். ஒரு முதல்ல ஒரு சிங்கத்தை முழுங்கிடும் தெரியுமா உங்களுக்கு இருக்கா? எக்கு தப்பா தண்ணிக்கிட்ட போயிடுவேங்க சிங்கம் முழுங்கிடும். ஒன்றும் தெரியல சிங்கம், சிங்கம் சிங்களாக வருங்கிற அவர். நம்ம நம்ம வைரமுத்து வர என்ன சிறு நடை போட்டு சிங்க நடை போட்டு சிகரத்தில் ஏறின மாட்டான்ட்டானே. இப்போ இவங்களுக்கு சங்கடம் தான், அந்த குருமூர்த்தி இருக்காங்கல்ல அவனை ரொம்ப ட்ரை பண்ணான். அப்புறம் ரஜினி ரசிகர்கள் திமுகவில் சேர்கிறாளே மானம் இல்லையானு ஒரு ஐயனுக்கு இது என்னையா பேர் அவனுக்கு? ஹூஇஸ் தட் ஃபெல்ல புளட்டி ராஸ்கல் ஹூஇஸ் ஹி கொஸ்டின் மை. என் தமிழ்நாட்டு பயிலில் கேட்க அவன் யாரா அந்த குருமூர்த்தி? ஒன்றும் இல்லையா, இந்த மோடி ஆட்சி வந்தப்பறம் தான் அவனை வரான டிவிக்கு. அது மட்டும் இல்லை, எப்போ பாருங்க அவனை திருமாவளவனை தான் அட்டாக் பண்ணுவான். ஜாதி உணர்வு எப்போ அவன் அறிவாக பிறந்திருக்கான். ஏன் அவரை கூட சொல்ற அம்பேத்கர் ஒரு மனுஷன் தான் அவங்களை ஆட்டினாரு, இன்னொருக்கால அம்பேத்கருக்கு பெரிய மண்டபம் கட்டுவான் களவாணி கோயில். ஐயா ராமருக்கும் கோயில் கட்டினா அம்பேத்கருக்கும் மண்டபம் கட்டுதானே? அம்பேத்கர் ராமர்லாம் பிராடுங்கார, அவருக்கு எப்படி கோயில் கட்டுறிய? நான் இன்னொன்று கேட்கவேங்க, இந்தியாவில் இருக்கிற முஸ்லீம் எவனாவது இந்த நாட்டை விட்டு போயிருக்கானா? பாகிஸ்தான் ஆதரிச்சுங்க பேசுக்கானா? யாரோ ஒன்று ரெண்டு பேர் பேசுவாங்க, தப்பான பிள்ளை. எல்லா ஜாதிலையும் மிஸ்கைட் ஆகிறவன் இருக்கான். அப்போ ஒட்டுமொத்த இஸ்லாமியர்கள் எப்படி நீ சொல்ல முடியும்? பாகிஸ்தான் வாரில் பேட்டன் டேங்கல், அமெரிக்க பேட்டன் டேங்கல் தான் நிறைய வந்தது. அத்தனை பேட்டன் டேங்கல்களையும் குதிச்சு பேட்டன் டேங்கல் நொறுக்கணும் பூரா இஸ்லாமிய விட்டு பிள்ளைகள். என்ன என்னால் அவனை மேற மதம்னு பார்க்க முடியும். நான் நல்லா சொன்னாந்த என்ன மாப்பிள்ள, என்னை வந்தவொடனே மாப்பிள்ள எங்கள் மாமா கூப்பிட்றான். நானும் அதுலேயும் இந்த நைனா நைன் சேர்த்து சேர்த்து கொண்டான். அது ஒன்று தான் எனக்கு வருத்தம், என்னையும் அவனையும் சேர்க்கப்படாது, அவன் பெரிய கலானிப்பே அவனு நான் ஒன்றா. சரி தெரிஞ்சுக்கிட்டேன், நான் கனெக்ட் பண்ணிட்டேன். ஓட்டெல்லாம் நீங்கள் போட போறீங்க, நான் உங்களுக்குலாம் புத்தி சொல்லலாம் வரல, உங்கள் எல்லாருக்கும் தெளிவான அறிவு இருக்கு, உங்களுக்கு தெரியும் நாட்டுக்கு என்ன பண்ணணும்னு. எடப்பாடிலாம் அசம்பிளியில் தனியாக வந்து கேவலப்படுறத பார்க்கணும், ஏன்னா வந்துடும் போல தெரியும், வரமாட்டான்னு சொல்ல முடியாது. திமுக ஆட்கள் அத்தனை பேர் இருக்கும்போது எடப்பாடி உள்ள வந்து என்ன பேசுவான்? ஒன்றுமே தெரியாது அவனுக்கு, நல்ல பிள்ளை. சசிகலா அம்மாவுக்கு ஒன்றும் தெரியாத ஆள் வேணும்னு அவச்சு, அவன் வேற அவன் அந்த தினகனம் வேற, அம்மா ஆட்சி அமைத்தே திருவோம்மான அவன். இப்போ இன்னொரு ரெண்டு மூணு ஸ்டேட் இருந்தால் தானே இவன் எல்லாருமே முதலமைச்சராக முடியும், நமக்கு ஒரு ஸ்டேட்டு தான் இருக்குது. அது வேற எனக்கு பயமாக இருக்கு, நான் கடவுள்கிட்ட கேட்டுருக்கேன், தமிழ்நாட்டோடவே மூணு ஸ்டேட்டாகுங்க தலைவர், இவங்க எல்லாருமே முதலமைச்சர் ஆனுங்க, அவன் ஒரு பக்கம். நான் என்னக்கா இன்னொன்று சொல்லாமல் இருக்கு, அண்ணா திமுக எங்கள் கட்சிங்க அவன், எம்ஜிஆருக்கு பிள்ளையே கிடையாதுடா. என்னத்தா அதியா எங்க எப்படி சொல், கொஞ்ச நாள் அந்த வேலை பார்த்தாலே உங்க கட்சி தான் என்ன அர்த்தம்? நல்ல வேலை கலைஞர் பிள்ளைகளை பத்தி வச்சா அந்த கட்சி பத்திரமா இருக்கு, யாரு கேள்வியோ இன்னும் அங்கேயே வேணாவது வந்திருப்பான். அப்படி அவன் நல்ல ஒரு பிள்ளைய பத்தாரு பையனும், அந்த உதயநிதி பையன் இன்னொரு கிராமனு சினிமா நடிகன் தானே, அவனை அது சவால் பண்றான் பாட்டிங்க மோடிக்கு, முடிஞ்சா என் வீட்டில் சோதனை பண்ணுங்க. இப்ப நேற்று அந்த பிள்ளை விட்டு அவ்வளவு கஷ்டப்பட்டுருக்காங்கல்ல, கஷ்டப்பட்ட சபரீசன் நம்ம வீட்டு பிள்ளை எங்க சொந்தக்கார பையன், அங்க எல்லாம் பண்ணி பார்த்தானுள்ள ஒரு பைசா எடுக்கல. நான் என்ன கேட்கேன், நீங்க மோடியை விடுங்க, அமித்ஷா விடுங்க, இந்த இன்கண்டா சாமி அமலாக்கத்துறையில் இருக்கிற அதிகாரி இருக்காங்களா, அவ்வளவு தானே படிச்சபோய் தானே, மானம் வேண்டாம் அவங்களுக்கு. படித்தவன் சூதும் பாவம் பண்ணா ஐயோன்னு போவான்னு சொல்லியிருக்கான் பாரதி. நீங்க படிச்சிருக்கீங்களா? இந்த மாதிரி தப்பெல்லாம் நாங்கள் பண்ண முடியாது தெரிஞ்சுக்கிட்டேன். நீ பேசும்போது நான் கேட்ட சொன்னேன், நீ எவ்வளவு நேரம் பேசிக்கொண்ணே அது ஒரு பக்கம் வச்சுக்க, நான் அதே தாங்கிட்டு இருந்தேன். இவன் என்ன கேட்ட இவ்வளவு கொழுப்பு பத்தியில் அவனுக்கு அது ஒரு பக்கம் வச்சு, இதான் அப்படி பண்ணுவான் மாப்பிள்ள மாதிரி இருக்கான். நான் என்ன சொல்ல, படித்தவன் தானே இன்கம் டேக்ஸில் இருக்கேன், நான் கேட்குறது என்ஃபோர்ஸ்மெண்ட்டில் இன்கம் டேக்ஸில் படித்த பயில தானே இருக்கான். இந்த மாதிரி தப்பெல்லாம் நாங்கள் பண்ண முடியாதுன்னு எவனா சொல்லானாயா? அப்போ மானம் இருக்கா இந்த பயலுக்கு? அவனுங்களும் இந்தியர்களா உங்களுக்கு எனக்கு என்ன, அவனும் ஓட்டு போட போகிறான். இன்றைக்கி பாருங்கள், இந்த போலீஸ்காரனுக்கு போகிற ஓட்டு கொடுத்து உடனே போடுன்னு இருக்கானுங்க. முடிச்சிட்டானுங்க என்ன அப்பா, அதை முடிச்சிட்டானுங்க என்ன அர்த்தம்? வேறு மாதிரி அரசு ஊழியர்களை என்ன பண்ணான்னா மிரட்டுவான், நீங்கள் ஓட்டு போட்டால் நான் பார்ப்பேன்னு சொல்கிறான் ஐயா. மேற்கு வங்காளத்தை பிடிப்பேங்க, அங்கே அவட்ட நடக்க அவள் எனக்கு தெரியும், அவள் அவள் பெரிய புலி, அவள் பொம்பளை புலி, மங்கமே புலி தான்.
கருத்து கணிப்பில் என்ன போடுறான், இது ஒரு 80 100 இடம் வருவான், அவள் தான் 193 இடம் வருவான்னு போடுறான். நந்தி கிராமத்தில் பிஜேபி தொண்டரை கொலை செய்து விட்டாள் அவளுங்க, அவளுக்கு மார்க்சிஸ்ட் கட்சி அதை சொல்லி கொடுத்தது. சோம்நாத் சாட்டர்ஜியினுடைய பேனட்ல ஏறி உட்காந்து எழுத்தவாத, எனக்கு என்ன அவன் மேல நம்பிக்கைனா அவளுடைய நம்பிக்கையை தான் என் 71 சொல்றா சீஃப் மினிஸ்டர் வெஸ்ட் பெங்கால் ஆயிட்டாள. நான் வெஸ்ட் பெங்காலுக்கு முதலமைச்சர் ஆகண்டான எத்தனை வருஷமா இருக்கா, இப்பவும் நான் சோனியா காந்தி எழுதியிருக்கேன், அவளை விட்டுறாதீங்க. ஆந்திராவில் இருக்கா எங்க ரெட்டி ராஜசேகர் ரெட்டி மகன், நான் அப்பவுமே சோனியா காந்தி எழுதி அவன் நல்ல பிள்ளை, அவனை விட்டுறாதீங்கன்னு கொஞ்சம் காங்கிரஸ் தவறு பண்ணுச்சு. சங்கரபாண்டி பேப்பான் அவனுக்கு மாவட்டத்தில் அப்புறம் ஐயா மேடையில் தான் எடுத்துடக்கூடாதுன்னு, நமக்கு அப்படிலாம் நான் காப்பாற்றிடுவேன் விடு. உண்மை சொல்லணும்னா அன்ன இப்பவே எழுதியிருக்கேன் எல்லாருக்கும், இன்னெல்லாம் பண்ணுங்க கட்சியில் எல்லாரும் சேருங்க. ரொம்ப மகிழ்ச்சி உங்களை பாத்திர, இவ்வளோ நாளாச்சு நான் பேட்டையில் பேசு, இந்த ரொட்டி கடை சாப்பிட்றதான் கூட்டம் போடுவாங்க இப்போ இல்லையா. வெற்றியை தவிர வேறு வார்த்தை இந்த கூட்டணிக்கு கிடையாது என்று வாழ்த்த வேண்டியது உங்கள் கடமை. நன்றி வணக்கம். அப்புறம் ஒரு நாள் என்ன எதுவும் அதான் சரி.